யா ஸோ குட் ஈவினிங் எவ்ரிபடி அண்ட் குட் மார்னிங். அந்த நிறைய பாட்டிலையும் ஜாயின் பண்ணிக்கிங்க இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஜென்ஏ ஒர்க் ஷாப்பில் இருக்கோம். ஸோ எதுக்காக ஜென்ஏ ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறோம், என்ன மாதிரியான பர்பஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ ஏன்னா இப்போ வந்து ஜென்ரேட்டிவே எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா முன்னாடி வந்து நம்ம ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணோம்னா கிளவுட் வந்து நமக்கு இப்போ தேவைப்படுது. இப்போ ஐடியில் உள்ள எல்லாருமே கிளவுட் வந்து தேவைப்படுது. ஏன்னா கிளவுடில் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அதில் தான் எல்லாமே பில்ட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ, அதோட க்ரோத் இருக்குது எல்லாமே. இப்போ நம்ம முன்னாடி என்ன பண்ணுவோம்னா கூகுள் பண்ணுவோம், கூகுள்லேருந்து நமக்கு வந்து எல்லாமே ரிசல்ட்ஸ் கிடைக்கும், அதை வச்சு வில் ஒர்க் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ அதே மாதிரி ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து இட் இஸ் வெரி பாப்புலர், அது போயிட்டுருக்கு. ஸோ அதுதான், அதனால அதில் நம்ம வந்து எப்படி எல்லாருக்கும் வந்து ஒரு நாலேஜ் ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி நம்ம அருண் வந்து ஜென்ஏஐ பற்றி ஒரு வீக்லி மீட்டப்பில் பேசியிருக்காரு. ஸோ அருண் வந்து ஓகே நம்ம ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுதான் நம்ம இந்த ஒர்க் ஷாப்போட பேசிக்கான அஜெண்டா. இதில் என்ன பார்க்க போகிறோம் இந்த ஒர்க் ஷாப்னா, பேசிக்காக நம்ம இந்த சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம டே டு டே இதை ஈஸியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா சாட் ஜிபிடி நிறைய இடத்துல வந்து எக்ஸல்ஸ் நம்மளோட இதை விட எக்ஸல் ஆகுது, பட் இன்னும் கொஞ்சம் இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. ஸோ அது என்ன, எங்கே கரெக்டாக நம்ம அந்த கரெக்டான ப்ரொபோஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம இதை பார்க்க போகிறோம். அண்ட் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். நான் பார்த்தது அந்த இது டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எனக்கு. ஸோ இதை நம்ம அருண் தான் எடுக்க போகிறாரு. ஸோ அருண் ஆல்ரெடி நம்ம செஷன் ரெண்டு மூணு செஷன் கொடுத்துருக்காரு, வீக்லி மீட்டப் கொடுத்துருக்காரு, அண்ட் இஸ் டூயிங் எ ஃபேன்டாஸ்டிக் ஜாப். அண்ட் யா, தட்ஸ் வித் தேட் ஐல் ஹேண்ட் ஓவர் த ஃப்ளோர் டு அருண். யா அருண், தேங்க்யூ. யா, எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் செஷன். நம்ம ஜென்ரேட்டிவ் ஏஐ பற்றி பார்க்கலாம். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒன் செகண்ட். ஸோ பேசிக்கில் வந்து இந்த செஷன் எப்படி இருக்கும்னா, வந்து இன்னைக்கு 2 ஹவர்ஸ், நாளைக்கு 2 ஹவர்ஸ். மோஸ்ட்லி எல்லாமே வந்து நான் டெக்னிக்கலாக தான் இருக்கும். கடைசியாக கொஞ்சம் டெக்னிக்கலாக பைத்தான் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்றதுக்கு சம் டெமோ காமிக்கிறேன். ஸோ நான் ஆடியன்ஸ் வந்து எல்லா குரூப்லேயும் இருக்கிறாங்கன்னு பிலீவ் பண்ணுறேன். மேபி ஃப்ரம் நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் ஆர் கோடிங், மேபி சம் பீப்புள் ஆல்ரெடி ஏஐயும் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்து எப்படி ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறது அப்படின்றத தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த செஷனில் வந்து கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும். அண்டு சேட் யூஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி எனக்கு வந்து வாய்ஸ் கான்வர்சேஷன் தான் பெட்டராக இருக்கும். நான் ஏதாவது ஒரு டாபிக் கவர் பண்ணதுக்கப்புறம் ஐ வில் கிவ் டைம் நம்ம கான்வர்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் உங்களோடதும் கேளுங்க நடுவு நடுவில். ஸோ அட் த எண்டு ஓவரால் கியூ அண்ட் ஏ மாதிரியும் வச்சுக்கலாம். ஓகே, பேசிக்காக வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்றதோட ரூட் வேர்டே வந்து ஏஐ தான். ஸோ ஏஐன்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ பேசிக்கலாக ஏஐக்கு மெனி டெஃபினிஷன் பீப்புள் கொடுப்பாங்க. ஐ மீன் பேஸ்ட் ஆன் மெனி இன்புட் அவுட்புட்டை வச்சு அது வந்து இன்டெலிஜென்ஸ் டெவலப் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தான் ஏஐ. பட்டு நான் எப்பயுமே என்னோடய வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கு எது நல்லா தெரியுமோ ஒரு சிம்பிள் கான்டென்ட்லேருந்து அதுலேருந்து நம்ம தெரியாததை கற்றுக்கும் போது தான் நம்மளுக்கு கிளியராக புரியும், ரேதர் தென் ஏதோ டெஃபினிஷன்ஸ் படிக்கிறதோட. ஸோ அதனால் நான் ரொம்ப சிம்பிளாக்க விரும்புகிறேன். பேசிக்கலாக வந்து நம்ம இது எல்லாமே டிஜிட்டல் மீடியமில் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபோன், லேப்டாப்ஸ், ஆர் எனி டிஜிட்டல் மீடியமை வந்து நம்ம எஃபிஷியண்ட்டாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் லாஸ்ட் 30-40 இயர்ஸாக. பட்டு லாஸ்ட் 20 இயர்ஸாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரூல் பேஸ்ட் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ரூல் பேஸ்ட் சிஸ்டம்னால், நீங்கள் மேபி ஃப்ரம் ப்ரோக்ராமிங் பேக்ரவுண்ட்லலாம் இருந்தீங்கன்னா, சம் ஜாவா பைத்தான்ன்றதை வந்து சம் கண்டிஷன்ஸ் லூப்ஸ் இதெல்லாம் வருது, இப்படி தான் ஒர்க் ஆகணும் அப்படின்னு எழுதுவீங்க. அப்போது சம்டைம்ஸ் அந்த கண்டிஷன்ஸ் இல்லாமல் இல்லை வேறு சினாரியோலாம் வந்ததுன்னா உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா நீங்கள் எழுதுனது மட்டும்தான் மிஷினுக்கு புரியுமே தவிர புதுசாக ஒரு சினாரியோ வந்து அதுக்கு புரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 3 + 4 = 7 அப்படின்னு, அதாவது ப்ளஸ்ன்றத ஒரு ஆப்ரேட்டர் வச்சு நீங்கள் ஒரு ரூல் எழுதுறீங்க அப்படின்னா, அது அடுத்த வாட்டி வந்து 3 + 4 தான் அதுக்கு புரியுமே தவிர சம்திங் டிஃப்ரெண்ட்டான ஈக்குவேஷன்ஸ் வருது. 3 + 4 + 2 அப்படின்னும் போது 2 டைம்ஸ் ப்ளஸ் இருக்கும்போது அது புரிஞ்சிக்க தெரியாது இதுவும் ப்ளஸ் ஆப்ரேஷன் தான் அப்படின்னு. ஸோ அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து ரூல் பேஸ் சிஸ்டமில் கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்த லெவல் தான் வந்து ஏஐ வந்து ரூல் பேஸில் ஒர்க் ஆகாது, அதுக்குன்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது. பேசிக்காக இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம பல விஷயத்துலேருந்து கற்றுக்கிட்டு இன்னும் வந்து புது சினாரியாவும் ஹேண்டில் பண்ணுறது தான் இன்டெலிஜென்ஸ்ன்றது ஜென்ரல் வேர்ல்டில். ஸோ அதே தான் வந்து இங்கேயும் அப்ளை ஆகுது. பட் ஏன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்குறோம்னா, நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து இன்டெலிஜென்ஸோட பவரை கொடுக்குறோம். அதனால் இட்ஸ் ஏஐ. யா, பேசிக்லி
ஏஐயில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. யூஸ்வலாக வந்து த்ரூ அவுட் த இயர்ஸ் பீப்புள் வேர் யூஸிங் டிஸ்கிரிமினேட்டிவ் ஏஐ அண்ட் ரீசெண்டாக ஜென்ரேட்டிவ் ஏஐயும் ஃபேமஸ் ஆகுது. டிஸ்கிரிமினேட்டிவ் ஏஐனா என்னென்னா வந்து இப்போ வந்து நிறையா இன்புட் அவுட்புட்டை வச்சு இது என்ன மாதிரி அப்படின்னு அதை கண்டுபிடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நிறைய இமேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கேட் ஆர் டாக் இமேஜஸ்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் ஒன்றா கொடுத்தோம்னா அது ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி புதுசாக ஒரு இமேஜ் கொடுத்தீங்கன்னா அது டாகாக கேட்டான்னு சொல்லும். ஸோ எக்ஸாக்டாக ஏற்கனவே நம்ம ட்ரெயின் பண்ண இமேஜ் மட்டும் இல்லாமல் புதுசாக வர கண்டனியும் சொல்லும். பட் ரூல் பேஸில் அப்படி கிடையாது, நீங்கள் வந்து ஒரு இமேஜை கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா அடுத்த வாட்டி சேம் எக்ஸாக்ட் இமேஜ் கொடுத்தா தான் சொல்லும். பட்டு இதில் ஏஐயில் வந்து உங்களுக்கு வந்து அதே மாதிரி இன்னொரு இமேஜ் கொஞ்சம் ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருந்தாலுமே சொல்லும். ஸோ இது என்ன மாதிரி இமேஜ் அப்படின்னு சொல்லும். வேறஸ் ஜென்ரேட்டிவ் ஏஐனா வந்து உங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்து ஜென்ரேட்ஸ் பண்ணும். இப்போ நிறைய கேட் இமேஜ் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து க்ரியேட்டிவாக ஒரு இமேஜ் வர அப்படின்னா அது பேஸ்ட் ஆன் அதோட புரிஞ்சதை வச்சு அது ஒரு இமேஜே வரையும். ஸோ ஸோ அதனால தான் கண்டென்ட் நிறைய ஜென்ரேட் ஆகுது நம்ம பார்க்குற ஏஐ டூல்ஸ்லலாம். ஸோ இதுதான் பேசிக்காக ஏஐ. ஆனாலுமே வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஏஐ தான் யூஸ் பண்ணணுமா, ரூல் பேஸ்டுக்கு ஏஐ அட்வான்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரூல் பேஸ்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அது அங்கே யூஸ் பண்ணும், ஏஐ எங்கே யூஸ் பண்ண முடியுமோ அங்கே ஏஐ யூஸ் பண்ணும். பட் அதே மாதிரி ஏஐ வந்து 100% வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட் ரிசல்ட் வராது. ஸோ மேக்ஸிமம் நம்ம அந்த ரிசல்ட்டை ட்ரை பண்ணணும். அது மாதிரி ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிகிற யூஸ் கேஸில் தான் ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். வேற ரூல் பேஸ்ட் வந்து உங்களுக்கு 100% ஃபிக்ஸ்டு அவுட்புட், இதுதான் இன்புட்னா இதுதான் அவுட்புட்னு வரும். ஸோ இதுதான் பேசிக்காக டிஃப்ரென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற ரூல் பேஸ் சிஸ்டம்ஸ்க்கும் ஏஐக்கும். இப்போ நான் சொன்னதில் ஏதாவது குவஸ்டின்ஸ் இருக்கா யாருக்காதுக்கு? நோ ப்ரோ. ஓகே ஃபைன். ஸோ பேசிக்லி ஜென்ரேட்டிவ் ஏ ஜென்ரேட்டிவ் ஏஐனா வந்து அஸ் ஐ சேட் இட் கன் ஜென்ரேட்ஸ் மோர் கண்டென்ட். இட் கேன் பி டெக்ஸ்டுவல் கண்டென்ட்டாகவும் இருக்கலாம், இமேஜ் கண்டென்ட்டாகவும் இருக்கலாம், ஈவன் இப்போ வீடியோ ஜென்ரேஷன்ஸுமே பாசிபிளாக இருக்குது. ஸோ வந்து மோர் அண்ட் மோர் டேட்டா வி ஃபீட், அதிலிருந்து வந்து அது வந்து உருவாக்கும் டேட்டா, நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி வேரியேஷன்ஸில் உருவாக்கும். ஸோ ஜென்ரேட்டிவ் ஏஐ ஏன் ஃபேமஸாக இருக்குன்னா நம்ம நிறைய கண்டென்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ண முடியுது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. அதுவும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் இன்புட் கொடுத்து நிறைய நம்மளுக்கு தேவையான அவுட்புட்டை எடுக்க முடியுது. ஸோ நம்மளோட லைஃப் மோர் அண்ட் மோர் ஈஸியர் ஆகுது. ஸோ அதனால தான் ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து எல்லாத்தையும் ஃபாஸ்ட் ஆக்குது. ஸோ ஜென்ரேட்டிவ் ஏஐயில் வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐன்றது ஓவரால் இந்த ஜென் ஏஐ வேர்ல்டில் எனி திங் ஜென்ரேட்ஸ் ஜென்ரேட்டிவ் ஏஐ சொல்கிறாங்க. பட் வந்து இன் ஸ்பெசிஃபிக் வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐயில் எல்எல்எம் தான் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. இமேஜ் மாடல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ டெவலப் ஆகுது அண்ட் வீடியோ ஆல்சோ வந்துட்டுருக்கு. பட் எல்எல்எம்ஸ் தான் வந்து ஐ திங்க் 2022 வந்து சேட் ஜிபிடி ரிலீஸ் பண்ணும்போது இந்த எல்எல்எம் தான் டெக்ஸ்ட்லேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதர் சோர்ஸ் ஆஃப் டேட்டாலையும் அது போயிட்டுருக்கு. இப்போ வந்து எல்எல்எம்ஸில் வந்து ஏன் ஃபஸ்ட்டு எல்எல்எம் அந்த நம்ம என்ன டேர்ம் சொன்னாலும் முதல்ல அது ஏன் சொல்கிறோன்னு புரியணும். எல்எல்எம், ஸோ எல்எல்எம்ன்றது 3 லெட்டர் இருக்குது, லாஸ்ட்லேருந்து வரலாம். எம் ஃபார் மாடல். மாடல் ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா இப்போ வந்து உங்களுக்கு ரூல் பேஸ்டு ப்ரோக்ராம்ஸில் வந்து ஒரு ப்ரோக்ராமை வந்து ஒரு கண்டிஷன்ஸ்லாம் எழுதி அதை ஒரு ப்ரோக்ராம் சொல்கிறோம். வேற அந்த லாஜிக் பார்ட் இருக்குல்ல அதை தான் வந்து இங்கே மாடல்னு சொல்கிறாங்க ஏஐ வேர்ல்டில். எதனால மாடல் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து நிறைய இன்புட் அவுட்புட்டை வச்சு நம்ம அதை ஏஐயை புரிஞ்சிக்க வச்சோன்னே அது ஒரு லாஜிக் வேணும்ல, புதுசாக ஒரு இன்புட்டை கொடுத்தா அந்த லாஜிக் வழியாக அவுட்புட் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த லாஜிக்கு வந்து மாடல்னு சொல்கிறாங்க. அந்த அந்த மாடலை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு புது இன்புட் அந்த மாடல் கிட்ட கொடுத்தோன்னா அவுட்புட் வரும். பேசிக்காக வந்து பேசிக் ஏஐயில் வந்து மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் அதெல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் என்னென்னா வந்து நம்ம வந்து மாடல் கிரியேட் பண்ணுவோம், அது வந்து ஸ்மால் டேட்டாவாக இருக்கும். ஸோ நம்ம நிறைய இன்புட் அவுட்புட் கொடுத்து மாடல் கிரியேட் பண்ணி லேட்டர் அப்ளிகேஷனில் வந்து நம்ம இன்புட் மாடல் கிட்ட கொடுத்து அவுட்புட் வரும். பட் இந்த எல்எல்எம் இந்த மாதிரி ஜென்ரேட்டிவ் ஏஐலெலாம் வந்து
அவங்க வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவில் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மொத்த கூகுளையும் வச்சு கூட அவங்க ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அது டெராபைட்ஸ் பெட்டாபைட்ஸ் ஆஃப் டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணதுனால, அதுவும் இல்லாமல் அதோட கம்ப்யூட்டேஷன்ஸுமே வெரி ரொம்ப அதிகம். உங்களுக்கு ரேமே வந்து உங்களுக்கு டெராபைட்ஸ் ஆஃப் ரேம் தேவைன்னா பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு ரேம் ஜிபியூ எல்லாமே தேவை. ஸோ அது வந்து நம்ம லோக்கலில் பண்ண முடியாது, பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் பண்ண முடியும். அதனால தான் ஓப்பன் ஏஐ, கூகுள் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய மாடல்ஸை க்ரியேட் பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி அதனால தான் இது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னே சொல்கிறாங்க, லார்ஜின்ற வேர்டே அங்கேருந்து தான் வருது. ஸோ ஓப்பன் ஏஐலாம் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்ராக்சிமேட்டாக, ஐ மீன் திஸ் ஜிபிடி மாடல்லாம் வந்து 100 GB மேலே இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ரேமே வந்து 100 GB டு 100 GB ரேம் வித் ஜிபியூ பவர்லாம் தேவை. ஸோ அதை நீங்கள் ரன் கூட பண்ண முடியாது அந்த மாடலை எடுத்து உங்கள் சிஸ்டமில், அதுக்கெலாம் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் அளவுக்கு தான் தேவைப்படும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாடல்ஸ், அப்போ நீங்கள் ரன் பண்ணுறதுக்கே எவ்வளோ தேவை அப்படின்னா, அதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு அதோட 1000 மடங்கு தேவை. அதனால தான் ப்ராக்டிக்கலாக வந்து இந்த மாதிரி ஸ்மால் யூசர்ஸ்லாம் பண்ண முடியாது, பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் இந்த மாடல்ஸ்லாம் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், அகைன் வேர்ட் லாங்குவேஜ் ஐ மீன் பண்ணுறோன்னா, இது எல்லாமே டெக்ஸ்டுவல் கண்டென்ட்டில் தான் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த சாட் ஜிபிடி. ஸோ வந்து அதனால தான் இது லாங்குவேஜ் மாடல். ஃப்யூச்சரில் இமேஜ் வீடியோஸ்க்கும் இன்னும் நிறைய ஸ்கோப் இருக்குது. ஸோ இந்த மாடல் வந்து அவங்க வந்து க்ரியேட் பண்ணி அவங்களோட சிஸ்டமில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இன்புட் கொடுத்தா டைரெக்டாக அவுட் புட் வருது. இங்கே நம்ம மாடல் க்ரியேட் பண்ணல, அவங்க மாடல் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, நம்ம அந்த மாடலை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். யா, பேசிக்காக டெக்ஸ்சுவல் இன்புட் கொடுத்தா அந்த மாடலில் வந்து ப்ராசஸ் ஆகிட்டு நம்மளுக்கு அவுட் புட் வருது. ஸோ இப்படி தான் வந்து எல்எல்எம்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. யா, ஸோ சாட் ஜிபிடி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாட் ஜிபிடியில் ஃப்ரீ வெர்ஷனில் யூஸ் பண்ணுற மாடல் வந்து GPT 3.5, அந்த மாடலோட நேம், அவங்க அதுக்கு அதான் நேம் வச்சுருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இன்புட் கொடுத்தீங்கன்னா அந்த 3.5 மாடலில் வந்து ப்ராசஸ் ஆகிட்டு நீங்கள் கேட்குறதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் வந்து டெக்ஸ்சுவலாக ஜென்ரேட் ஆகி வருது. ஸோ பேசிக்காக இப்படி தான் ஒர்க் ஆகுது. எனி கொஸ்டின்ஸ்? என் பேர் யுவராஜ். நான் வந்து ஒரு கொஸ்டின் இருக்குங்க. பேசிக்கலி இந்த ட்ரெயின் மாடல் வந்துட்டு ட்ரெயின் பண்ண சொல்லோ, எனக்கு ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டின். இந்த இப்போ டெஸ்ட் பண்ணுறோம், வேலிடேட் பண்ணுறோம், அதுக்கப்புறமா ட்ரெயின் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். சரி, கொஞ்சம் டேட்டா வச்சு பண்ணுறோம், ட்ரெயின் பண்ணுறோம். ஹலோ. சொல்லுங்க, கேட்குது. ஓகே, அது அதுதான். அதில் எனக்கு என்ன டவுட்னா, இப்போ வந்து நம்ம ஒரு இதெல்லாம் ஒரு மேத்தமேட்டிக்கல் அல்காரிதம் தான் நம்ம சொல்றோம். எல்லாமே வந்துட்டு மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ், மேத்தமேட்டிக்கல் அல்காரிதம். இதை வந்துட்டு நம்ம செட் ஆஃப் டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறமா, அது ஒரு டேட்டா தனி, கோடிங் தனி. எப்பயுமே இல்லை, அல்காரிதம் வந்துட்டு நதிங் பட் கோடிங், மிஷின் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும். அப்புறம் வந்து டேட்டான்றது தனி. இப்போ எனக்கு மாடலை வந்துட்டு ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ண சொல்லுதோ, எனக்கு வந்து அந்த கோடே வந்துட்டு மாறிட்டு இருக்குமா? அது ஸோ தட் வந்துட்டு எனக்கு ஃபியூச்சர்ல வர டேட்டாவை அதனால தான் அதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? என்ன சேஞ்ச் ஆகுது ஆக்சுவலா வந்துட்டு இந்த செட் ஆஃப் டேட்டா வந்துட்டு உள்ள போறதால? ப்ரோக்ராமிங் கோடு மாறிடுதா, என்ன மாறிடுது? அதனால வந்து அது மாடல் மாடல் நம்ம சொல்றோம். அந்த பேசிக் குவஸ்டின் எனக்கு ஒன்று இருக்கு. ஓகே, நல்ல கொஸ்டின். ஓகே, பேசிக்காக வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் எப்படி வந்து கிரியேட் ஆகுது அப்படின்றதுக்கு. இப்போ வந்து நிறைய இன்புட் அவுட்புட் சொல்கிறேன்ல, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1, 2, 3, 4, 5 இதெல்லாம் இன்புட், 5 இன்புட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2, 4, 6, 8, 10 இதெல்லாம் அவுட்புட். அதாவது 1க்கு 2 அவுட்புட், 2க்கு 4 அவுட்புட், 3க்கு 6 அவுட்புட், 4க்கு 8 அவுட்புட், 5க்கு 10 அவுட்புட். ஓகேங்களா? ஸோ இது இங்கே 5 இன்புட் 5 அவுட்புட் இருக்குது. இதுலேருந்து நீங்கள் ஏதாவது பேட்டர்ன் கண்டுபிடிக்க முடியுதா உங்களால்? இப்போ நான் வந்து அடுத்து 8 இன்புட் கொடுக்குறேன்னா என்ன அவுட்புட் வரும்? 16. எது எதை வச்சு 16 சொல்றீங்க? நீங்க இதுக்கு முன்னாடி 1 க்கு வந்து 2 னு சொன்னீங்க, 2 க்கு 4 னு சொன்னீங்க, 3 க்கு 6 னு சொன்னீங்க. அப்ப அந்த நம்பர், அந்த நம்பர் பிளஸ் அந்த சேம் நம்பர் n பிளஸ் n, ஒரு ரிலேஷன் பேட்டர்ன் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அந்த நம்பர் பிளஸ் சேம் நம்பர், அதர்வைஸ் மல்டிப்ளை பை 2 னு சொல்லலாம். 2 டைம்ஸ் தி இன்புட் இஸ் தி அவுட்புட். ஓகேங்களா? இதை வந்து இப்போ நான் வந்து திடீர்னு 2000 கொடுக்குறேன் அப்படின்னாலும் நீங்கள் 4000 சொல்ல முடியணும். எது எதை வச்சு சொல்கிறீங்கன்னா, இன்புட்டை வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் அவுட்புட் வருது. ஸோ அவுட்புட் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் த இன்புட்டு. ஸோ
மேபி இதை மேத்தமெட்டிக்கலாக சொல்லணும்னா ஒய் ஈக்குவல் டு 2x சொல்லுவாங்க, எக்ஸ் இன்புட் ஒய் அவுட்புட்னா. ஸோ இதில் வந்து லாஜிக் என்ன, என்ன இன்புட் கொடுத்தாலும் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுன்றது தான் லாஜிக். ஸோ பேசிக்காக வந்து இந்த 2x தான் லாஜிக்கில், அதுதான் வந்து மாடலில் இருக்கும். இப்போ வந்து நான் வந்து ஒரு இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த மாடல் வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி எனக்கு தரும். இதுதான் வந்து பேசிக்காக ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் ஒர்க் ஆகுது. நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட மாதிரி அந்த கோடிங் வருமா அப்படின்னா, இங்கே வந்து எப்படி இருக்கும்னா வந்து கோடிங் மாதிரி இருக்காது. 2 டைம்ஸ் இன்டூ இன்புட் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து மாடலாக இருக்கும். அதை நம்ம வந்து ஒரு ஃபைலாகவும் சேவ் பண்ணிக்கலாம், லேட்டர் அதை லோட் பண்ணிவிட்டும் ரன் பண்ணலாம். யூஸ்வலாக வந்து அந்த மாடலுக்குள்ளே வந்து எல்லாமே நம்பர்ஸாக தான் இருக்கும். ஏன்னா வந்து மோஸ்ட்லி வந்து 2x நான் சொன்னேன், இப்போ வந்து 1 3 ஆகுது, 2 வந்து 5 ஆகுது, 3 வந்து 7 ஆகுது அப்படின்னா வந்து ஒய் ஈக்குவல் டு 2x+1, 2 டைம்ஸ் த இன்புட் ப்ளஸ் 1. ஸோ அப்போ வந்து மாடல் என்ன, 2x+1. ஸோ அந்த டூ அந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன்ஸ் மாதிரி தான் வந்து லாஜிக் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம சேவ் பண்ணுவோம், திரும்ப லோட் பண்ணுவோம். ஸோ கோடிங் மாதிரி இருக்காது, இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ மோர் அண்ட் மோர் காம்ப்ளெக்ஸ் மாடல், இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் பெருசாகவும் அவ்வளோ பெரிய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ GPT-5 வந்து 100 பில்லியன் மாடல்ஸ் லெவலுக்கு சொல்கிறாங்க. 100 பில்லியன் அப்படின்னா 100 பில்லியன் பேராமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ நான் 2x சொன்னேன்ல, ப்ளஸ் 1 சொல்கிறேன். இப்போ 2x-னா ஒரு பேராமீட்டர், 2x+1-னா 2 பேராமீட்டர். இந்த மாதிரி ப்ளஸ் 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 இல்லை மல்டிப்ளை இல்லை பவர், எனி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வித் 100 பில்லியன் பேராமீட்டர்னு நினச்சிக்கோங்க. 1 பில்லியன்ன்றது 100 கோடி, அப்போ 10,000 கோடி இந்த மாதிரி நம்பர்ஸ் பிட்வீன் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்னா, ஒரு இன்புட் கொடுக்குறோன்னா அது வந்து நம்பர்ஸாக மாறி, இந்த நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட் நம்பர்ஸாக மாதிரி அவ்வளோ பெரிய கால்குலேஷன் நடந்து திரும்ப அது டெக்ஸ்டோட நம்மளுக்கு வருது வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ். உங்க ஆன்சர் கிளியரா? ஐ மீன் நீங்க கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன்னா. அது அதான் ஒரே ஒரு டவுட் இருக்கு. இப்ப வந்து நீங்க சொன்னது வந்து, அப்ப எனக்கு இந்த டேட்டாவை வந்துட்டு ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறமா ஈக்குவேஷன் எனக்கு ஃபார்ம் ஆகி அந்த ஈக்குவேஷன் வந்து செப்பரேட்டா ஒரு ஃபைல்ல இருக்குமா, இல்ல வந்து டேட்டாவே வந்துட்டு எனக்கு ட்ரெயின் பண்ண டேட்டாவை வந்துட்டு ஒரு தனியா ஃபைல்ல இருக்கும், அந்த டேட்டால ஆனா வந்துட்டு ஒரு பேட்டர்னை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும், அதை வச்சு வந்துட்டு ஃபியூச்சர்ல வந்துட்டு சேம் கோட் வந்துட்டு அந்த டேட்டால இருக்க பேட்டர்னை வந்து அது புரிஞ்சுன்னு செய்யுங்களா, ஃபியூச்சர்ல வர டேட்டாவை ப்ரெடிக்ஷன் பண்றதுக்கு நம்ம ஈக்குவேஷனா இனிஷியலா இல்ல வந்துட்டு டேட்டாவா, எதுக்குள்ள இன்னரண்டா நம்மளுக்கு அந்த லாஜிக் ஹைட் ஆயிருக்கு இல்லை ஈக்குவேஷன்ல தான் இருக்கும். நம்ம இனிஷியலா ட்ரெயின் பண்ற டேட்டா வந்து ஈக்குவேஷன் கிரியேட் பண்றதுக்காக தான், அதுக்கப்புறம் அந்த டேட்டா யூஸ் பண்ண மாட்டோம். மேபி ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு வேணா யூஸ் பண்ணுவோம் தவிர டாக்குமெண்டேஷனுக்காக இனிஷியல் ட்ரைனிங் டேட்டா அதுக்கப்புறம் தேவைப்படாது. அந்த ஈக்குவேஷன் தான் தேவை. நீங்க கிரியேட் பண்ண இடத்துல அப்படியே ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டீங்க, ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணிட்டு ரன் பண்றீங்கன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிரியேட் பண்ண மாடல் வேஸ்ட்டாக போயிடும்ல, அழிஞ்சிரும்ல. ஸோ ஃபியூச்சரில் யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் அந்த ஈக்குவேஷனை வந்து ஃபைலாக சேவ் பண்ணிவிட்டு அடுத்த வாட்டி ஃபர்ஸ்ட்லேருந்து ட்ரெயின் பண்ணாமல் ஈக்குவேஷனை லோட் பண்ணிவிட்டு இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுக்கிறோம். ஓகே. அப்ப மாடல் ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வந்துட்டு என்னோட அல்காரதம்லயே வந்துட்டு ஈக்குவேஷன் பில்ட் ஆயிருக்கும், அதை வந்து நான் எக்ஸ்டர்னலா எடுத்து வைக்கணும்னா எடுத்து வைக்கலாம் கரெக்டுங்களா, ஃபார் ஃபியூச்சர் பர்பஸ். ஆமாம். ஓகே, அப்ப அது வந்துட்டு சம்திங் சேஞ்ச் இந்த கோடுன்னு எடுத்துக்க முடியாதா, கோட்லயே அந்த வேகாஸ் எனக்கு ஈக்குவேஷனே ஃபார்ம் ஆகுது இல்லை, அந்த அது கோடே வந்து அப்ப சேஞ்ச் ஆகிற மாதிரி தானே. இல்லை இங்கே கோடுன்றது கிடையாது, இல்லை ஈக்குவேஷன் தான் உங்களுக்கு லாஜிக். இப்ப எனக்கு என்ன கொஸ்டின்னா, இப்ப நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் அடிக்கிறோம், அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு மெஷின் லேர்னிங் அல்காரிதம், அது சூப்பர்வைஸ்டா அன்சூப்பர்வைஸ்டான்னு ஏதோ ஒரு அல்காரிதம் நம்ம செலக்ட் பண்றோம், செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து டேட்டாவை இன்புட்டா கொடுக்குறோம், ட்ரெயினிங் டேட்டா. அது அதுக்கப்புறம் ஃபைனலா எனக்கு வந்துட்டு மாடல் பில்ட் ஆயிடுது, நத்திங் பட் அது வந்து ஒரு பேட்டர்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணி புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம்ல அது வச்சுக்குது. அந்த ஈக்குவேஷன் வந்து ஒண்ணு எனக்கு வந்து செப்பரேட் ஃபைல்ல இருக்கணும், இல்ல என்னோட கோட்ல இருக்கணும், இல்ல வந்து நான் வந்துட்டு ஒரு சூப்பர்வைஸ்ட் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்ல வந்து எடுத்து அந்த அல்காரிதம்ல ஹைட் ஆயிருக்கணும் எங்கேயாவது, அது இருந்தாதான் எனக்கு ஃபியூச்சர் டேட்டா வந்தா அதே பேட்டர்னு அதே ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி வந்துட்டு எனக்கு ரிசல்ட் கொடுக்க முடியும், சம்வேர் இட் ஷுட் எக்ஸிஸ்ட்ல, அதுதான் என்னோட கொஸ்டின். அது எங்க இருக்கு, நீங்க எக்ஸ்டர்னலா போடுறது ஓகே, ஆனா வந்துட்டு எனக்கு முதல்ல அது எங்க இருக்கும் அப்படின்றது தான். இப்போ வந்து சூப்பர்வைஸ் அன்சூப்பர்வைஸ்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் மாடல். ஸோ எனி எந்த விதமான மாடலாக இருந்தாலும் அது வந்து பேசிக்காக இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் கிரியேட் பண்ணோம். செகண்ட் வந்து அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து ஒரு ஃபைலாக லோட் பண்ணுவோம். அடுத்த வாட்டி நம்ம
கோடிங்கில் வந்து இன்புட் கொடுத்து, அதாவது அந்த மாடலுக்கு வந்து இந்த நம்மளோட இன்புட்டை வந்து கொடுத்து அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுவோம். எதர் கோடிங் வழியாக பண்ணலாம், நீங்கள் ஒரு யூஐ பில் பண்ணி ஆப்பாக பண்ணிங்கன்னா இந்த சாட் ஜிபிடி மாதிரி அந்த இன்புட் வந்து அந்த ஈக்குவேஷனுக்கு வந்து இன்புட்டாக போய் கேல்குலேட் பண்ணி அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுவோம். ஓகே, அப்ப வந்து நான் ஒன்ஸ் மாடல் ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ம் ஈக்குவேஷனை வந்துட்டு நான் ம் வந்துட்டு எக்ஸ்பிளிசிட்டா வந்துட்டு நான் லோட் பண்ணுவேன், கரெக்ட்டுங்களா? அப்பதான் வந்துட்டு ஆ டெஸ்ட் வேலிடேட் பண்றதுக்கோ ஃபியூச்சர் டேட்டாவை இல்ல ப்ரெடிக்ட் பண்றதுக்கோ நான் வந்துட்டு பண்ண முடியும், இல்ல கரெக்ட்டுங்களா? கரெக்ட். கரெக்ட். ஓகே ஓகே, தேங்க்ஸ் சார், தேங்க்யூ. ஓகே, எனி அதர் குவெஸ்டின்ஸ்? அருண், எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குங்க. ம் இப்போ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வரைக்கும் ம் நீங்க ஒரு லாஜிக் எழுதுவீங்கன்னு சொல்வீங்கல்ல, அந்த மிடில் ம் லேயர் டேட்டா ம் இன்புட் கொடுக்குறீங்க, ஒரு ம் லாஜிக் எழுதுவீங்க, அந்த லாஜிக் ம் வந்து ஏதோ ம் ஒரு ப்ரோக்ராமா தான் எழுதுவோம், எதர் ம் பைத்தான், ஜாவா, ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல தான் எழுதுவோம். ம் ம் அதுதான் வந்து லாஜிக்னு சொல்றீங்க. அந்த டேட்டா இன்புட் டேட்டா வச்சு அந்த லாஜிக் ட்ரெயின் ஆன பிறகு அந்த ம் லாஜிக் நீங்க மாடலா எக்ஸ்போர்ட் பண்ணுவோம்னு சொல்றீங்க. ம் அப்ப அந்த ம் மாடல் ஃபைல் வந்து எப்படி இருக்கும், பைத்தான் ஃபைலா தான் இருக்குமா? அதாவது இல்ல, பேசிக் கொஸ்டின் அது சொல்லுங்க. இந்த பேசிக்கா பிக்கல் மாடலுங்கிறது, ஃபைல்னு ஒன்னு. மாடலுங்கிறது அது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி தான் இருக்கும். இப்போ நார்மலா நம்ம பைத்தான்ல டிபெண்டன்சி ஆட் பண்ணிக்கிறோம், மேவனா ஜார் யூஸ் பண்ணிக்கிறோம்ல டிபெண்டன்சி, அதே மாதிரி மாடல்னு இருக்கும். அந்த மாடலை நம்ம இம்போர்ட் பண்ணோம், ஏதோ பண்ணோம்னா நம்மளுக்கு நம்ம மிஷின்ல அது அந்த கோடிங்ஸ் வந்துடும், அதை நம்ம ரெஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குமா? இல்லை, மாடல்ன்றதுல கோடிங் இருக்காது. மாடல்ன்றது உங்களுக்கு நம்பர்ஸ் தான் இருக்கும், அதாவது அந்த நம்பர்ஸோட நம்ம மல்டிப்ளேஷன் டிவிஷன்ஸ்லாம் பண்ணுறோம். நம்ம இன்புட் போய் அந்த நம்பர்ஸோட மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் நடந்து அவுட்புட் வரும். ஸோ மாடல்ஸை லோட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நம்பர்ஸை லோட் பண்ணுறோம். ஸோ வந்து அந்த நம்பர்ஸோட நம்மளோட இன்புட் வந்து மல்டிப்ளிகேஷன்ஸ் அடிஷன் சப்ராக்ஷன்லாம் நடந்து அவுட்புட் வருது. ஸோ மாடல்ன்றது கோடிங் கிடையாது, அது வந்து ஒரு ஃபைலு. உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்னு கூட வச்சுக்கோங்களேன், அதில் நிறைய நம்பர்ஸ் இருக்கும். மாடல்ஸ் நோட் பேட்லாம் ஓப்பன் பண்ணால் வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. இப்போ ஜாவா ரன் பண்ணா கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகுதுல, அந்த மாதிரி மாடல்ல மாடல்னு ஒரு அவுட்புட் ஃபைல் இருக்கும், அதை ரெஃபர் பண்ணி ரன் பண்ற மாதிரி இருக்குமா? இல்லை, உங்களுக்கு ஜாவா ரன் நீங்கள் பண்ணா ஒரு கிளாஸ் ஃபைல் வருது, அந்த இல்லை, மாதிரி. ஜாரு வந்து உங்களுக்கு கோடிங் தான் இருக்கும் ஜாருக்குள்ளேயும். நீங்கள் வந்து அந்த மாதிரி திங்க் பண்ணாதீங்க. அதாவது நம்ம கோடிங்கை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அந்த மாடலை க்ரியேட் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுறோமே தவிர. ஸோ மாடலுன்றது ஒரு ஆப்ரேஷன் தான். இப்போ நான் ஒய் ஈக்குவல் டு 2x+1 சொன்னேன். இப்போ வந்து 2 2 1 அந்த மாடலுக்குள்ளே இருக்கும், ஓகேங்களா? அல்காரதம்க்கு தெரியும் நம்ம ப்ளஸ் பண்ணுமா மல்டிப்ளை பண்ணுமா. ஸோ நம்ம இன்புட் கொடுத்தோம்னா அது வந்து இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி ஆப்ரேஷன்ஸ் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வரும். இது ஜஸ்ட் கோடிங்ன்றது வந்து இதை பண்ணுறதுக்கான ஒரு வே தான். ஒரு ஸோ இது எக்ஸிகியூட்டபிள் ஃபைலாக இருக்கும்னு சொல்கிறீங்க மாடலுங்கிறது. அது கேன் பி எனி ஃபார்மேட், யூஸ்வலாக பிக்கிள் ஃபார்மேட்னு ஒன்று சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணாலே நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். நோட் பேடில் ஓப்பன் பண்ணாலும் நம்பர்ஸ் தான் இருக்கும், அது எதுவுமே இருக்காது அதில். சரி, ஓகே. பேசிக்காக நம்ம இதில் வந்து மாடல் க்ரியேஷன் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறதுல, அது வந்து பேசிக்காக மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் பண்ணுவாங்க, மினி மினி மாடல்ஸ் பண்ணுறது. பட் நம்ம வந்து எல்எல்எம்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம், அதனால் வந்து லார்ஜ் மாடல்ஸ், ஆல்ரெடி பெரிய கம்பெனிஸ் பண்ண மாடல்ஸை எப்படி நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணோம் அந்த ஆங்கிளில் பார்க்குறோம். ஸோ மாடல்ஸ் என்ன இருக்கும், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்காக நான் அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். இந்த ஓகே. மாடல் GPT 3.5 மாடல் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஏ என்ற கம்பெனி கிரியேட் பண்ண மாடல், அதாவது நான் சேவ் பண்ணியிருப்பேன்னு சொன்னல, அவங்க மாடல் ட்ரெயின்லாம் பண்ணி மாடலை எடுத்து அவங்க சர்வரில் போட்டிருக்காங்க. நம்ம இன்புட் கொடுக்கறது வந்து ஜஸ்ட்டு அந்த மாடலோட கால்குலேஷன்ஸ்லாம் நடந்து அவுட்புட் வருது, அவ்வளோதான். நம்ம மாடல் கிரியேஷன் பண்ணல, அவங்க இதில் இருக்கிற மாடலில் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணி அவுட்புட் எடுத்துகிட்டு வரோம். ப்ரெடிக்ஷன் மீன்ஸ் சம் இன்ஃபரன்ஸ் பண்ணுறோம், இன்ஃபரன்ஸ் தான் கரெக்டான வேர்டு. இது அதில் கால்குலேட் ஆகி அவுட்புட் வருது. இது வந்து க்ளோஸ்டு சோர்ஸ் மாடல், ஓப்பன் ஏஐ வந்து மாடல் நம்மளுக்கு கிடைக்காது, அவங்க சர்வரில் இருக்குது. எதர் ஏபிஐயில் இல்லை யூஐயில் ஆக்சஸ் பண்ணுறோம். சில மாடல் ஃபேஸ்புக் வந்து லாமான் ஒரு மாடல், அதுவும் இதுக்கு ஈக்குவலன்ட்டு, அவங்க அது ஓப்பன் சோர்ஸாகவே விட்டாங்க. அந்த மாடலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கனாலும் சம் 100 GB கிட்ட அந்த நான் சொல்கிறேன்ல அந்த மாடல் ஃபைல் இருக்கும், அதில் வெறும் நம்பர்ஸ் மாதிரி இருக்கும், வித் சம் கால்குலேஷன்ஸ் பண்ணுறதுக்கான ரூல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாடலை நீங்கள்
உங்ககிட்ட ஒரு ஹை எண்ட் கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா இன்புட் கொடுத்து நீங்கள் லோட் பண்ணி எடுக்கலாம். ஓகே ஓகே, பேசிக்காக வந்து எல்எல்எம்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் இன்னும் அது கூட நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணி பெட்டர் ப்ரொடக்டிவ் அவுட்புட் எடுக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேசிக்காக வந்து த்ரீ பார்ட்டில் தான் எல்எல்எம்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கரண்ட் சேட் எல்எல்எம்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப்வியஸ்லி ஜென்ரேஷன், எப்படி ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே நம்ம ரொம்ப டெக்னிக்கலாக போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ஸோட கம்பேர் பண்ணி சொல்லித்தர பார்க்குறேன். இப்போ நம்ம பிறந்தோன்னே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவோம், ஆர் ஈவன் நீங்கள் ஏதாவது உங்கள் வீட்டில் பக்கத்தில் ஏதாவது குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவாங்க ஓகேங்களா. ஆனால் ரேண்டமாக ஏதாவது பேசுவாங்க, கொஞ்சம் சம்டைம்ஸ் ரெலவெண்ட்டாக இல்லாமல் எதோ பேசுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஜென்ரேஷன் பார்ட் இங்கேயும். இது ஜென்ரேட் பண்ணோம், நம்ம ஏதாவது இன்புட் கொடுத்தா சம்டைம்ஸ் அது ரப்பீஷாக கூட இருக்கும், ரிலவெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டிவியேட் ஆகியும் போகும் ஓகேங்களா. அது வந்து ஜென்ரேஷன். ஆனால் ஏதோ ஒன்று பேசுகிறாங்களே, ஃபஸ்ட்டு குழந்தை பேசவே பேசாது, அது ஒரு லெவலுக்கு அப்புறம் பேச ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்த லெவல் வந்து எதோ பேசும், ஒரு நாலு அஞ்சு வயசுக்கு அப்புறம் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் யாராவது சொல்லுங்கள், ஒரு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அந்த குழந்தைகிட்ட? அவங்கள சுத்தி என்ன நடக்குதோ அதெல்லாம் பேசுவாங்க. கரெக்ட். ஓரளவுக்கு இப்போ வந்து நம்ம ஏதாவது கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லுவாங்க, இல்லாட்டி அவங்க என்ன கரெக்டாக கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை பேசுவாங்க, ரேதர் தென் ரேண்டமாக ஏதோ பார்த்து திடீர்னு யோசித்து பேச மாட்டாங்க. ஸோ வந்து ஒரு ரெலவெண்ட்டாக பேசுவாங்க. ஸோ அதே தான் இங்கேயும் செகண்ட் ஸ்டெப்பில் வந்து சூப்பர்வைஸ்டு ஃபைன் டியூனிங், அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரேஷன் பாட்டு, செகண்ட் சூப்பர்வைஸ்டு ஃபைன் டியூனிங்னா வந்து நிறையா கான்வர்சேஷனை கொடுத்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னா மை நேம் இஸ் ஜெனியை, ஹவ் ஆர் யூ அப்படின்னா ஐ எம் ஃபைன், அந்த மாதிரி நிறைய கான்வர்சேஷன்ஸ் இன்புட் அவுட்புட் வச்சு பண்ணும்போது ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணாமல் இந்த இன்புட்டுக்கு இந்த மாதிரி அவுட்புட் கொடுத்தா தான் கரெக்டு, ப்ளா 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 அப்படின்னு கொடுக்காம, அதாவது ரிலவெண்ட்டாக கண்டென்ட் கொடுத்தாலும் அது அது ஒரு ஹியூமன் ஃபார்மேட்டில் வந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வேணும்ல. ஸோ அந்த மாதிரி டியூன் பண்ணியிருக்காங்க அடுத்த செகண்ட் லெவல். பேசிக்காக தேர்ட் லெவலில் என்னென்னா, ஓகே இப்போ நீங்கள் அதே ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு குழந்த நம்ம கேட்குறதுக்கு பதில் சொல்லுவோம், பட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே ஒரு பதினஞ்சு வயசு ஒரு ஸ்கூல் முடிக்கிற ஸ்டேஜில் இன்னும் ஒரு மெச்சூரிட்டி இருக்கும், அப்போ இன்னும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாமல் கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின்ட்டோட பதில் சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு வந்து பேர்ட் வேர்ட்ஸு இல்லை வந்து மரியாதை இல்லாமல் பேசுகிறது, இதெல்லாம் மரியாதையோடு பேசணுமா, இந்த வார்த்தை யூஸ் பண்ணணுமா, அந்த நாலேஜ்லாம் இருக்காது. கேட்டால் பதில் சொல்லணும், மற்றவங்களும் பேசுகிறாங்க நம்மளும் பேசணும், அந்த அளவுக்கு தான் இருக்குமே தவிர இதை இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் தான் அந்த மெச்சூரிட்டி வரும். அதே தான் இங்கே தேர்ட் லெவலில் கேட்குறதுக்கு பதில் சொல்லுவோம், ஆனால் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிடணுமா அப்படின்னு இல்லை, ஏன்னா பப்ளிக் ஃபேஸிங் அப்ளிகேஷன்ஸாக இருக்குது இதெல்லாம். ஸோ வந்து சிலதை கேட்டால் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்டோட சொல்லணும். இப்போ வந்து நான் போய் சாட் ஜிபிடி கிட்ட வந்து ஹவு டு கில் அ பர்சன் அப்படின்னு கேட்டால் ஆஸ் ஏ அசிஸ்டன்ட் ஐ எம் நாட் சப்போஸ் டு சே திஸ் அந்த மாதிரி அது வந்து அதுவே சொல்கிறத வந்து தடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அது மாதிரி எனக்கு ஏதாவது பேட் வேர்ட் சொல்லு அப்படின்னாலும் சொல்லாது. ஸோ அந்த மாதிரி அப்யூசிவான இல்லை ஹார்ஷான இல்லை அக்ரஸிவான வயலண்டான இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஆன்சர்ஸ்லாம் அது பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ அதை எப்படி ட்ரெயின் பண்ணாங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஹியூமன் ஃபீட்பேக், அதாவது அதை ரெஸ்பான்ஸ் பண்ண வைக்க வைக்க ஒரு அவங்களுக்குள்ளேயே வந்து ஹியூமன்னா அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் வந்து இப்படி இருந்தால் இப்படி இப்படி ஆன்சர் பண்ணேன், இப்படினா இப்படி ஆன்சர் பண்ணேன், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு அதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து மோஸ்ட் ஆஃப் த பப்ளிக் ஃபேஸ் எல்எல்எம்ஸ் வந்து இந்த மாதிரி ஆர்எல்எஃப்எஃப் அப்ளை பண்ணி தான் வந்திருக்கு. மேபி சில ஓப்பன் சோர்ஸ் எல்எல்எம்ஸ் வந்து இந்த தேர்ட் ஸ்டெப் இல்லாமல் செகண்ட் ஸ்டெப்போடு இருக்கும், அதை ஆன்சர் பண்ணும் பட் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்காது அதுக்கு. ஓகே இதுக்கு நடுவில் வந்து ஃபைன் டியூனிங்னு ஒரு பாட்டு இருக்குது, அது வந்து அந்த மாடல்ஸில் டைரெக்டாக இருக்காது, பட் ஒன்ஸ் சில மாடல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபைன் டியூன் பண்ணுற கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபைன் டியூன்னா இப்போ வந்து
நீங்கள் சாட் ஜிபிட்ட போயிட்டு வாட் இஸ் ஜென் ஏஐனா பதில் சொல்லலாம். ஆனால் அதுக்கிட்ட போயிட்டு வாட் இஸ் மை ஏஜ்னு கேட்டால் தெரியாது, ஏன்னா அதுக்கு நம்மளோட இன்ஃபர்மேஷன் தெரியாது. அப்போ வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் சொல்லி கொடுத்து அந்த மாடலை வந்து இனிமேல் இதை கேட்டால் இதை சொல்லு, அந்த செகண்ட் ஸ்டெப் சொன்னல அந்த மாதிரி செகண்ட் ஸ்டெப்புக்கான வாட் இஸ் மை ஏஜ்னா மை நேம் ஏஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சர், வாட் இஸ் மை நேம்னா அந்த மாதிரி சில இன்புட் அவுட்புட்டை கொடுத்து அந்த செகண்ட் லெவல் மாடலை வந்து நான் ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாடலை யூஸ் பண்ணுறேன். அது ஃபைன் டியூன் மாடல் சொல்லுவாங்க. ஈவன் ஓப்பன் ஏஐயே வந்து இந்த சாட் ஜிபிடி 3.5 கூட ஃபைன் டியூன் பண்ண அலோவ் பண்ணுது, பட் அது ஏபிஐ வழியாக பண்ணும். ஸோ அந்த ஸ்டெப் வந்து யூசருக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் பேசிக்காக நான் சொன்ன ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த எல்எல்எம் வந்து ஒர்க் ஆகுது. மேபி சில ஓப்பன் சோர்ஸ் எல்எல்எம்ஸ் அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் லேயர் இருக்காது, பட் ஃபஸ்ட்டு 2 லேயர் இருக்கும். ஸோ இனிஷியலாக ஜிபிடி 1, 2லாம் வரும்போது அந்த ஃபஸ்ட் லேயர் மட்டும்தான் இருந்தது. நீங்கள் வந்து டேட்டா சயின்ஸ் ஈஸியாக அப்படின்னு போட்டிங்கன்னா அதே ஒரு பேரா ஜென்ரேட் பண்ணும். பட் சேட் ஜிபிடி ஏன் ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா அது வந்து கான்வர்சேஷனலாகவும் இருக்குது, நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு ஹியூமன் மாதிரி அவுட்புட்டும் கொடுக்குது. பட் ஆப்வியஸ்லி தேர்ட் லேயர் அப்ளை பண்ணால் தான் அவங்க வந்து பப்ளிக் ஃபேஸிங்காக வைக்க முடியும், இல்லாட்டி பிகாஸ் ஆல் ஏஜ் குரூப் பீப்புளும் வந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கள. ஸோ அதனால் அந்த தேர்ட் லேயர் அப்ளை பண்ணால் தான் முதல்ல ஐ திங்க் நவ டேஸ் லாஸ்லாம் இருக்குது பப்ளிக் ஃபேஸிங் எல்எல்எம்ஸ்க்குலாம் வந்து இது எப்படி பதில் சொல்லுது அப்படின்றத பார்த்துட்டு தான் அலோவ் பண்ணுறாங்க. ஓகே, எனி க்வெஸ்டின்ஸ் இது எப்படி ஒர்க் ஆகுன்றதுல? ஆமாம் ஜி, எப்படி நம்ம எக்ஸல் பவர் பாயிண்ட் இதில் எப்படி டூல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஓகே. இது மொபைல் ஆப் எதுவும் இருக்குங்களா ப்ளே ஸ்டோரில்? நான் இது வரைக்கும் எனக்கு சுத்தமாக தெரியாது இதை பற்றி. ஓகே, மொபைல் ஆப் ஆக்சுவலாக நான் அடுத்து வந்து சாட் ஜிபிடி வெப்சைட்டில் காமிக்கிறேன். அது சேம் இது வந்து ஆண்ட்ராய்டு ஆப்லேயுமே இருக்குது, யூஐ மட்டும் தான் மாறுமே தவிர சேம் கைண்ட் ஆஃப் இன்புட் அவுட்புட்டு, பேக் எண்ட் வந்து சேம் இந்த ஜிபிடி 3.5 மாடல் தான் ஒர்க் ஆகுது. ஸோ ஜஸ்ட் யூஸ் இது நம்ம இன்டர்ஃபேஸ் தான் செக்யூர்ட் இன்ஃபர்மேஷன்லாம் ஆக்சஸ் பண்ணுமா நம்மளுடைய மொபைல்லேருந்து? எப்படி, எந்த அளவுக்கு ப்ரைவசி? தரேன். இல்லை ஆப்வியஸ்லி 3.5ன்றது ஃப்ரீ மாடல், ஸோ வந்து அது அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க அவங்க ட்ரெயின் பண்ணுறதுக்கு. அதிலே பேய்டு வெர்ஷன் இருக்குது, மந்த்லி $20 பே பண்ணோம், அது வந்து ஓரளவுக்கு அவங்க ப்ரைவசி வந்து இது பண்ணுவாங்க. ஸோ ஓகே, அதில் ஸ்பீச் ரெக்கக்னிஷன் இருக்கா? ஓப்பன் யூடியூப், ஓப்பன் வாட்ஸ்அப் அப்படிலாம் சொன்னால் ஓப்பன் பண்ணுமா? எதில்? சாட் ஜிபிடிலையா? மொபைல் ஆப், மொபைல் ஆப். ஆஹா, அப்படி பண்ணாது. அது கூகுள் அசிஸ்டன்ஸ் மாதிரி ஒர்க் ஆகாது, ஓகே. ஜஸ்ட்டு நம்ம இன்புட் வந்து மாடலுக்கு போயிட்டு அவுட்புட் தான் வரும். அதுக்கு நம்மளோட அதர் ஆப்ஸுக்கு ஃபோனோட ஆக்சஸ் கிடையாது, வித்தின் அந்த ஆப்பில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகே 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 ஸோ இன்னும் அது நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் ஜென்ரேட்டிவ் இல்லைன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ப்ராக்டிக்கல் போகிறேன். ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலையும், ஃபினான்ஸ், எஜுகேஷன், ஈவன் பேங்க், அந்த மாதிரி மல்டிப்புள் டொமைனில் இருக்கிறவங்களும் வந்து நம்ம சாட் ஜிபிடி, கூகுள் பார்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்காக நம்ம இன்றைக்கி வேறு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கும் பார்க்க போகிறோம். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஏஐ கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணோம் எஃபிஷியண்ட்டாக. சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒன்று கேட்குறோம் ஆனால் அது பதில் தப்பாக சொல்லுது அப்படின்னா நம்ம கேட்குற கேள்வியும் தப்பாக இருக்கலாம்ல. இப்போ ஒரு குழந்தைகிட்ட வந்து அதுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும், அதை எடு அப்படின்னா வந்து எதை எடுக்கும்? மேபி நம்ம மைண்டில் காஃபி எடுன்னு நினச்சி சொல்லலாம், அது வந்து பென்சில் எடுக்கலாம். ஸோ வந்து அந்த காஃபி எடு அப்படின்னு நம்ம தெளிவாக சொன்னால் தானே காஃபி எடுக்கும். நம்ம பாதியாக இல்லை சரியாக சொல்லாமல் சொல்லிவிட்டு அது சரியாக பதில் சொல்லுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ வந்து ஒரு குழந்தைகிட்ட பேசுகிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி பேசணும்ல, அது மாதிரி வந்து சாட் ஜிபிடியை அதுக்கேற்ற மாதிரி பேசினா தான் அதுக்கு புரியும். பட் ஆப்வியஸ்லி இதெல்லாம் இங்கிலீஷில் தான் பேசுகிறோம், பட் அந்த இங்கிலீஷே வந்து அந்த பேட்டர்ன், இப்போ வந்து ப்ரோக்ராமிங்கில் உனக்கு உங்களுக்கு ரூல் பேஸ்டு இல்லை வந்து கண்டிஷன்ஸ் லூப்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அதுக்கு புரிகிற மாதிரி ஃபார்மேட்டில் பேசினா பெட்டர் அவுட்புட் வரும். ஓகே, அதனால தான் நான் வந்து ப்ரீவியஸ் ஸ்லைடில் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ நம்ம கம்யூனிகேட் பண்ணுற ஒரு மீடியம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சால் தான் அது கூட பெஸ்ட்டாக கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ லிமிட்டேஷன்ஸ் என்ன? ஓகே, நிறைய பாசிட்டிவாக சொன்னேன். யாராவது வந்து இதில் வந்து இந்த சாட் ஜிபிடி இல்லை ஜென்ரேட்டிவ் ஏஐயில் என்ன லிமிட்டேஷன் சொல்ல முடியுமா? இப்போ நம்ம ஏதாவது ஒரு டாஸ்க், எனக்கு வந்து ஒரு எஸ்ஏ எழுதி கொடு அப்படின்றோன்னா அது கொடுத்துச்சு, அது அப்படியே நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு
நம்ம பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்க முடியுமா, இல்லை இமெயில் எழுத சொல்கிறோன்னா அந்த இமெயிலை யூஸ் பண்ணிக்க முடியுமா, இதில் என்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்குது? அது ஏற்கனவே எழுதின ஒரு செட் பேட்டர்ன்ஸை மட்டும்தானே அது கொடுக்கும். புதுசாக எதுவும் இப்போ 10 100 எஸ்ஏனா அவ்வளோதான் கொடுக்கும், நம்மளோட இண்டிவிஜுவல் டச்சே அதில் இருக்காது. இல்லை அதை நம்ம ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வர முடியும் அதுக்கிட்ட பேசி பேசி, நான் வந்து இந்த மாதிரி தான் எஸ்ஏ எழுதுவேன், எனக்கு இந்த மாதிரி தான் வேணும்னு அப்படிலாம் சொல்லி எடுத்துகிட்டு வர முடியும். அதே ஸோ என்னோட ஹவு ஃப்ரீக்வெண்ட் இஸ் அப்டேட்டிங் ஓரளவுக்கு ஹவு ஃப்ரீக்வெண்ட் இட்ஸ் அப்டேட்டிங் இட்ஸ் டேட்டாபேஸ். இல்லை இப்போ இது வந்து 3.5 வந்து ஐ திங்க் 2 இயர்ஸ் முன்னாடி அப்டேட் பண்ண மாடல், அதுக்கு வந்து புது இன்ஃபர்மேஷன் தெரியாது. எஸ் பட் வந்து நான் சொல்கிறது வந்து எஸ்ஏ இமெயில் வந்து அது வந்து த்ரூ அவுட் 3 இயர்ஸ் இருக்குல்ல, 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி டாஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன கன்ஸ்ட்ரெயின்ட்? இப்போ ரைட் எஸ்ஏ அபவுட் அப்துல் கலாம்னா அதை காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம ஹோம் ஒர்க்காவோ இல்லை அசைன்மெண்ட்டாவோ கொடுத்துடலாம்ல, அதில் என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது? மாடல் பேஸ்டு பேஷன்ஸ் எல்லாம் அதனால எடுக்க மாடல் முடியாது. அவங்க ட்ரெயின் பண்ணியிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும் இல்லையா, அதில் உள்ள இல்லாத அவர் அந்த அப்டேஷன் சொன்ன மாதிரி அதில் இல்லாத இன்ஃபர்மேஷன்ஸு பர்சனலாக நம்ம புக்ஸில் படித்து இப்போ அதுக்கு என்ன புக்ஸ் அதை கொடுத்துருக்காங்களோ அதுதான் இருக்கும். இப்போ நான் ஒரு புக் படிச்சிருக்கேன்னா அது இல்லாதது அதில் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குல்ல, இது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டாக சொல்லலாமா? கரெக்டு தான். ஆமாம், நம்மளோட இன்ஃபர்மேஷன் அதுக்கு தெரியாது, அது ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரியாது. அப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ எனி டாஸ்க் எடுக்கிறோன்னா அந்த டொமைனில் வந்து நம்ம நாலேஜபிளாக இருக்கணும். இப்போ ஒரு அப்துல் கலாம் பற்றி ஒரு எஸ்ஏ எழுத சொல்கிறோன்னா அப்துல் கலாம் இஸ் அ டேஞ்சரஸ் பர்சன், இஸ் அ டெரரிஸ்ட்னு வந்துச்சுன்னா அதை நம்ம படிக்காமல் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு சப்மிட் பண்ணோன்னா அது கரெக்ட் இல்லை. ஏன்னா ஆல்வேஸ் வந்து அது கரெக்டாக தான் சொல்லணும்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வந்து அது வேற ஒரு இன்ஃபர்மேஷன் இதையும் மிங்கிள் பண்ணி சொல்லும் போது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், இல்லை பயாஸ்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். அப்போ வந்து நம்ம ஒரு எஸ்ஏ எழுத நினைக்கிறோன்னா ஏ எதுக்கு யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு அசிஸ்டண்ட்டாக தான் யூஸ் பண்ணுமே தவிர நம்மளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடாது. இஃப் நீங்கள் ஈவன் இப்போ ஒரு மேனேஜராக இருக்கீங்க, இமெயில் எழுதணும்னா இமெயில் வந்து உட்காந்து நீங்கள் டைப் பண்ணி எழுதுறதுக்கு பதிலாக அதை வந்து இந்த மாதிரி இமெயில் வேணும்னா அது எழுதி கொடுத்துச்சுன்னா காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகுமே தவிர அது வந்து நீங்கள் பிளைண்டாக அப்படியே எடுத்து பண்ண முடியாது. இது வந்து எப்பயுமே அசிஸ்டண்ட் தான் தவிர ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை. அதனால தான் வந்து ஓரளவுக்கு வந்து ரிப்பிட்டேட்டிவ் ஜாப் பண்ணுறவங்களோட ஒர்க்கெல்லாம் வந்து ஏ ரீப்ளேஸ் பண்ணுமே தவிர ஒரு மேனேஜரல் இல்லை வந்து ஒரு டொமைன் ஸ்பெசிஃபிக் ஒரு எஸ்எம்இ அந்த மாதிரி ரோலை வந்து இப்போதைக்கு ரீப்ளேஸ் பண்ணாது. அந்த பர்சன் வந்து இருக்க தான் செய்வாங்க. இப்போ ஒரு கம்பெனியில் மேனேஜர் இருக்காங்க, 4 டெவலப்பர்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் டெக்னிக்கல் பர்சன் இருக்காங்க. அந்த டெக்னிக்கல் பர்சன் வந்து டெய்லி சேம் ஒர்க் தான் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஒரு ஒரு ரெசியூம் எடுக்கிறாங்க, என்ன இதில் ஜென்ரேட்டிவ் ஏஐ பார்ட் இருக்கான்னு பார்க்குறாங்க, திரும்ப அதை வந்து இன்னொரு ஃபோல்டரில் போடுறாங்க, மெயில் அனுப்புகிறாங்க, ஓகேங்க. இதை தான் அவங்க டெய்லி ஒர்க்னா இதை வந்து ஜென்ஏஐயில் ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ அவங்க ஒர்க்கு ரீப்ளேஸ் ஆகும். ஆனால் வந்து அது அந்த ஒர்க்கே கரெக்டாக தான் நடக்குதா அப்படின்றத மேனேஜர் வெரிஃபை பண்ணும். ஸோ வந்து ஸோ மேனேஜர் லெவல் ரோல்ஸ் வந்து இருக்கும், ஐ மீன் மேனேஜர் ஆர் எஸ்எம்இ கைண்ட் ஆஃப், அது என்ன நடக்குதுன்னு வெரிஃபை பண்ணுற ஒரு ஹியூமன் தேவை, ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் சாட் ஜிபிடி எழுப்பி எடுத்துக்கலாம், பட் அதே சமயத்தில் வர அவுட்புட்டை பிளைண்டாக அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் சாட் ஜிபிடி உங்களோட வேலை வாங்க தெரியணும், சாட் ஜிபிடி நமக்கு வேலை வாங்க தெரியணும். கரெக்ட், எக்ஸாக்டாக அதை தான் நம்ம இந்த ஒர்க் ஷாப்பில் பண்ணுறோம். எப்படி சாட் ஜிபிடியை வச்சு நம்ம வேலை வாங்கி நம்ம வேலையை சிம்பிளிஃபை பண்ணுறோம். சாட் ஜிபிடியை அப்படியே போட்டு எல்லாத்தையும் எடுத்து போடுறது கிடையாது, அது பெஸ்ட்டாக வேலை வாங்கி வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணும். ஆப்வியஸ்லி ரெப்பிட்டேட்டிவ் டாஸ்க்கை வந்து நம்ம கம்மி பண்ணுறோம். ஸோ டிசிஷன் மேக்கிங்க்குமே ஓரளவுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போது மோர் அண்ட் மோர் அட்வான்ஸ் மாடல் வரும்போது காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸை ஈவன் நீங்கள் பசில்ஸு அந்த மாதிரி விஷயத்த கொடுக்கும் போதும் அது சால்வ் பண்ணி தருது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு சினாரியோ இருக்குது, ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அதை போட்டு இதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம்னா அதுவே மல்டிபிள் சொல்யூஷன் சொல்லும் அதோட நாலேஜை பேஸ் பண்ணி.
ஸோ அந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங்க்குமே யூஸ் பண்ணலாம். பட் ஈவன் அந்த டிசிஷன் மேக்கிங்குமே வந்து ரெலவென்ஸாக இருக்கா, இது அப்ளை ஆகுமான்றதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தாட் கிரியேட் பண்ணுற ப்ராசஸ், அதாவது இந்த மாதிரி நம்ம யோசிக்கலையே அப்படி நம்ம சிலது யோசிப்போம்ல யாராவது சொல்லும்போது. ஆனால் அந்த அந்த சொன்ன டெசிஷன் வந்து கரெக்டாக இல்லையா நம்ம வெரிஃபை பண்ணுவோம், பட் அந்த தாட் சம்டைம்ஸ் நம்மளுக்கு வராமல் இருக்கும். ஸோ அந்த தாட் டெசிஷன் தாட் வர்றதுக்கு நம்ம சாட் ஜிபிடி யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஏஆர் ரஹ்மான் ஒரு பாட்டில் ஏஐ யூஸ் பண்ணி ஒரு இறந்து போன ரெண்டு சிங்கர்ஸை வச்சு பாட வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் அதெல்லாம் ஏஐ இது தான் இல்லை? ஆமாம், பட் அது எக்ஸாக்டாக எல்எல்எம்ஸில் வராது, அது அதர் வாய்ஸ் ரிலேட்டட் மாடல்ஸில் வரும். அந்த இறந்து போனவங்கன்னா அவங்களோட நிறைய பாடின சாங்ஸ் இருக்கும்ல, அதை வந்து இன்புட்டாக கொடுத்து ட்ரெயின் பண்ணி, ஸோ அந்த வாய்ஸ் வந்து இந்த பாட்டை பாடினா எப்படி இருக்கும் அதை வச்சு நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸ்லி அது வாய்ஸ் ஜென்ரேஷன் மாதிரி, வாய்ஸ் ஜென்ரேட்டிவ் மாடல் மாதிரி. இப்போ நம்ம வந்து கூகுளில் கேட்குறத ஏஐயில் கேட்கலாமா, எனக்கு காய்ச்சல் நான் இந்த மருந்து வாங்கலாம், அந்த மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் நிறைய இருக்குது ஆக்சுவலி. ஸோ அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, லிமிட்டேஷன்ஸ், கரெக்டாக? இது ஆமாம், நீ வந்து கேட்கலாம், ஆனால் அது வந்து டாக்டர் கேட்கணும். நீ டாக்டருக்கு தெரியும், அவருக்கு டக்குன்னு தோணல, ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை எழுதுறதுக்கு பதிலாக அதில் போடுறாருன்னா அது எழுதி தரும். அவர் ஒரு வாட்டி நம்ம எழுதணும்னு நினச்சது தான் அது எழுதியிருக்குன்னு நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு லேமேனாக போயிட்டு எனக்கு காய்ச்சலுக்கு மருந்து தாங்கன்னா அது வர மருந்து கரெக்டானு உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ நம்ம எந்த டொமைனில் இருக்கிறோமோ அந்த டொமைனில் தான் நம்ம யூஸ் பண்ணோம், அந்த டொமைனில் ரிலேட்டடாக வர ஆன்சர் வெரிஃபை பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணோம். நிறைய பேர் அது தெரியாமல் அது வர அவுட்புட் அப்படியே யூஸ் பண்ணுறாங்க, அது கரெக்ட் இல்லை. அது எப்பயுமே 100% கரெக்டான அவுட்புட் வராது. அது இல்லாமல் ரிஃபைன்மெண்ட் இருக்குது, நம்ம அது தப்புன்னு தெரிஞ்சால் தான் சாட் ஜிபிடி வச்சு நம்ம ரிஃபைன் பண்ணி தேவையானது எடுக்க முடியும். ஸோ நம்மளுக்கு வரதே கரெக்டாக தெரியல அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது. ஒரு ஒரு பேசிக் கொஸ்டின் அருண், இப்போ நம்ம வந்து நீங்கள் சொன்னீங்களே இப்போ எல்எல்எம் சாட் ஜிபிடிலாம் வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஆல்ரெடி அவங்க ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க சைடில் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்துட்டு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தான். என்னோட ப்ராம்ப்ட்ஸை நான் வந்துட்டு கரெக்டாக கொடுத்துக்கணே இருந்து ஐடியாலாக கொடுத்தனா தான் அது வரும். அதுக்கு கொஞ்சம் நம்ம டொமைன் தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் கரெக்டான இன்புட் கொடுக்க முடியும். அதாவது தான் டாக்டர்ஸ் எல்லாம் மெடிக்கல் ஃபீல்ட்லேயும் அந்த மாதிரி அந்த ரெலவெண்ட் பர்சன் தான் கொடுக்கணும். இதை தவிர நம்ம வந்துட்டு இதை ஃபர்தரா ட்ரெயின் பண்றதுக்கு ரிஃபைன் பண்றதுக்கு நம்ம எண்டில் இப்ப ஸ்மால் லாங்குவேஜ் மாடல்னு ஒன்று இருக்குல்ல, அது அதுல வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு இல்ல நம்மளோட ஓன் என்டர்பிரைஸ் டேட்டாவோ நம்மளோட கஸ்டம் டேட்டாவோ வந்துட்டு ஆட் பண்ணி நான் வந்துட்டு மேலே ட்ரெயின் பண்ணிக்க முடியும். அந்த ஃப்ரீடம் எனக்கு இருக்கும், அந்த லக்ஸுரி வந்துட்டு எனக்கு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ல இருக்காது, கரெக்டுங்களா? இல்லை பண்ண முடியும். ஓப்பன் ஏஐயும் அதுக்கு ஃபைன் டியூனிங்க்கு கெப்பாசிட்டி தராங்க. அதை ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து நம்மளோட டேட்டா பிடிஎஃபோ இல்லை நம்ம என்டர்பிரைஸ் டேட்டா எனி ஃபார்மேட்டில் இருக்குன்னா அதுக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட் டெக்னிக், அது வந்து ஃபைன் டியூனிங் கிடையாது. அந்த டாக்குமெண்ட்டை ரெஃபரன்ஸ் எடுத்து அந்த டாக்குமெண்ட்லேருந்து மட்டும்தான் எனக்கு ஆன்சர் வரணும், அந்த மாதிரி சொல்லலாம். அது ஒரு மெத்தடு. இன்னொன்று வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுற அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹலோ ஏபிசி கம்பெனி, ஐ எம் ஹியர் டு சப்போர்ட் யூ, அந்த மாதிரி நம்ம வந்து அந்த ரிப்ளை பண்ணுற ஃபார்மேட்டு அந்த விஷயம்லாம் மாறணும் போது ஃபைன் டியூனிங் பண்ணணும். ஸோ அது ஃபைன் டியூனிங் வந்து ஓப்பன் ஏஐயும் அலோவ் பண்ணுறாங்க. ஃபைன் டியூனிங்னா நான் அந்த செகண்ட் லெவல் சொன்னது தெரியுமா, இன்புட் அவுட்புட், அந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி இன்புட்டுக்கு எந்த மாதிரி அவுட்புட் எதிர்பார்க்குறீங்களோ அந்த இன்புட் அவுட்புட்டை வந்து ஒரு எக்ஸல் ஃபார்மேட்டில் அவங்களே வந்து ஃபைன் டியூன் பண்ணுற ஃபார்மேட்டும் தருவாங்க. டேட்டா எப்படி இருக்கணும்னு அந்த டேட்டா ஃபார்மேட்டில் க்ரியேட் பண்ணி நீங்கள் அந்த ஃபைன் டியூன் ஏபிஐ வழியாக ஃபைன் டியூன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியும் சொல்லும். ஸோ இது வழியாக வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரியும் சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஓகே, ஏபிஐ அப்போ வழியாக பண்ணோம். ஓகே அப்போ அதுதான் எனக்கு கொஸ்டின். ஆக்சுவலாக வந்து இப்போ ஏபிஐ வந்துட்டு அவங்க வந்து சில ஏபிஐஸ் எல்லாம் வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஏபிஐஸை நான் கன்சியூம் பண்ணனா அதுலேருந்து டேட்டா எனக்கு கிடைக்கும், அது வந்து ப்ரோக்ராமேட்டிக்கலாக நான் வந்து சாட் ஜிபிடியை வந்துட்டு என்னோட அப்ளிகேஷனோட இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், கரெக்டுங்களா? அதுதான் அதோட யூசேஜ். எனக்கு நான் ஜஸ்ட் இல்லை லெட் மீ கம்ப்ளீட் த கொஸ்டின். இல்லை, உங்கள் கொஸ்டின் கிளியராக இல்லை, ஒரு ஒரு பாட்டாக சொல்லுங்கள். அதான் ஓகே, நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டேன், திருப்பி அதே தான். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா ஏபிஐன்னு அவங்க ஆஃபர் பண்றது என்னன்னா அந்த ஏபிஐ நான் வந்துட்டு கால் பண்ணி அங்கிருந்து எனக்கு வந்து டேட்டாவை எடுக்க முடியும். அது மெண்ட் டேட்டாவை ஃபார் எடுக்க முடியாது, ஓ டேட்டாவை எடுக்க முடியாது. அந்த ஓகே மாடலை ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் தராங்க. நீங்கள் டேட்டாவை அப்லோட் பண்ணீங்க அந்த ஏபிஐலனா
அந்த அவங்க அவங்க மாடலில் இந்த டேட்டா வந்து ஃபைன் டியூன் ஆகி கஸ்டமைஸ்டு மாடல் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் தருவாங்க. நீங்கள் அந்த மாடலில் இன்ஃபர் பண்ணிக்கலாம். ஓ, ஆனா வந்துட்டு அந்த ஒரிஜினல் கண்டென்ட் அது வந்துட்டு இருக்கிற டோட்டல் டேட்டாவை மாஸ்டர் டேட்டாவே மாத்திருமா, இல்ல எனக்கு மட்டும்தான் அது மாறுற இது இருக்குமா? ஆமாம், உங்களுக்கு மட்டும்தான் மாறும். அது எனக்கு உங்களுக்குன்னு மட்டும்தான் மட்டும் தனியாக ஆக்சஸ் தருவாங்க. எக்ஸிஸ்டிங் மாதிரி ஒர்க் ஆகும், பட் முன்னாடி வந்து உங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காது, இப்போ உங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும். ஓகே. இப்போ இந்த ஃபியூச்சர்ல வந்துட்டு இது எப்பயுமே பர்மனெண்டா அங்க ஸ்டோர் ஆயிருக்குமா? நாளைக்கு பண்ணாலும் வந்துட்டு எனக்கு அது கிடைக்குமா? என்னோட லாகின்ல இருந்து போனேன்னா கிடைக்கும், பட் அதுக்கேற்ற கிடைக்கும். காஸ்ட் எல்லாம் இருக்கு. அது அதுக்குன்னு அது ஃப்ரீ பர் கிடையாது மந்த் எல்லாம். $20ன்னு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க கொஞ்ச நாள் முன்னாடி, இப்போ அது $5. வேற கான்செப்ட். ஏபிஐக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏபிஐ இந்த ப்ராசஸ்க்குலாம் அது தனி காஸ்ட். ஓகே ஓகே சரி சரி. அப்போ ஓகே, அப்போ என்னோட டேட்டாவையும் வந்து நான் ட்ரெயின் பண்ண முடியும், என்டர்பிரைஸ் டேட்டாவை ட்ரெயின் பண்ணிக்க முடியும், அது பர்மனெண்டாக வச்சுக்க முடியும், அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே சரி, தேங்க்ஸ் சார். யா தேங்க்ஸ். ஓகே. ஆனால் இந்த $20 வந்து ஆக்சுவலாக என்னென்னா வந்து சாட் ஜிபிடி ப்ளஸ். ஸோ சாட் ஜிபிடின்றது சாட்னு வார்த்தை வந்தாலே அது வந்து யூஐ பேஸ்டு. சாட் ஜிபிடி ப்ளஸ்ஸுமே யூஐ பேஸ்டு, பட் வித் அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டி. ஏபிஐன்றது வந்து ப்ரோக்ராமேட்டிக்காக ஆக்சஸ் பண்ணுறது. பட் சாட் ஜிபிடி ப்ளஸில் வந்து நீங்கள் சொல்கிறத ஒன்று பார்ஷியலாக பண்ணலாம். அவங்க யூஐ வழியாகவே நம்மளோட என்டர்பிரைஸ் டேட்டாவை அப்லோட் பண்ணிவிட்டு அவங்க கஸ்டமைஸ்டு ஸ்க்ரீன் தராங்க, அதில் வந்து நம்ம கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணும். வித்தவுட் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணாமையும் பண்ண முடியும் சாட் ஜிபிடி ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனில். அந்த ஆப் ஸ்டோர் மாதிரி இருக்கிற ஜிபிடி ஸ்டோர் அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஜிபிடி ஸ்டோர். ஓகே சரி ஸோ சரி. அது வழியாக அது வந்து க்ரியேட் பண்ணுறதும் ஆக்சஸ் பண்ணுறது ரெண்டுமே வந்து அந்த பெய்டு பண்ண கஸ்டமர்ஸால் தான் பண்ண முடியுது இப்போதைக்கு. ஓகே தேங்க்ஸ் சார். ஸோ பேசிக்காக இன்றைக்கி வந்து நம்ம நிறைய டாஸ்க் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். அப்புறம் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் நான் சொன்ன மாதிரி வந்து என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் இருக்குது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கில் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம இன்னைக்கு கவர் பண்ணலாம். மிச்சத்தை மேக்ஸிமம் நான் இன்னைக்கு கவர் பண்ணுறேன், மிச்சத்தை வந்து நாளைக்கு கவர் பண்ணலாம். ஓகே ஓகே ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாட் ஜிபிடியில் வந்து நம்ம லாகின் பண்ணி ஆக்சஸ் இருக்கணும், அப்போ தான் நம்ம இதெல்லாம் பண்ண முடியும். யாருக்காவது சாட் ஜிபிடின்றதே புதுசாக இருக்கா, இது வரைக்கும் லாகின்னே பண்ணலையா? அதே மாதிரி நீங்கள் பேரலலாக கொஞ்சம் நான் பண்ண பண்ண நீங்களும் பண்ணீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேட்கலாம். ஸோ ஆக்டிவிட்டி மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ சாட் ஜிபிடியே யாருக்காவது புதுசாக லாகின் இது வரைக்கும் பண்ணாமல் இருக்கீங்களா? எனக்கெல்லாம் புதுசு தான். chat.openai.com இந்த வெப்சைட் போனீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து லாகின் கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் வரும். சைன் இன் வித் கூகுள் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஓடிபி கேட்கும்னு நினைக்கிறேன். அது மெத்தடாலஜி மாற்றிட்டே இருக்காங்க. மேபி ஓடிபி கேட்கலாம், ஃபோன் நம்பர் கேட்டு ஓடிபி கேட்டுட்டு அது ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாட்டி சைன் இன் வித் கூகுள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும். சிம்பிள் ஸ்டெப் தான் இது. எனி ஆப் நீங்கள் லாகின் ரெஜிஸ்டர் லாகின் பண்ணுற மாதிரி தான். ஓகே ஓகே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணீங்கன்னா உங்கள் யூஐ இந்த மாதிரி இருக்கும். என்கிட்ட பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷனும் இருக்குது, மேபி ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், பட் மோர் ஆர்லெஸ் இந்த மாதிரி தான் யூஐ இருக்கும். ஓகே. நான் வந்து மாடல் வந்து செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்குமே இருக்கும். பட் GPT-4 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுற பேஜுக்கெலாம் போகும். ஸோ நான் வந்து 3.5 ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இருக்கிறது மேட்ச் ஆகும். ஸோ இதை பாருங்க, அது ஜிபிடி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா 3.5, 4 ரெண்டுமே இருக்கும். ஸோ 3.5 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் யூஐ. அதில் மேக்ஸிமம் ஒரு நடுவில் சென்ட்ரல் எடிட் பாக்ஸ் இருக்கும் கூகுள் மாதிரி. ஸோ அதில் தான் நம்ம எந்த இன்ஃபர்மேஷனாலும் கொடுக்கலாம். இதில் வந்து வாட் இஸ் யுவர் நேம் அப்படி கொடுக்குறேன், கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகும். ஓகே. இதில் கூகுளுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. கூகுளில் வந்து நீங்கள் ஒரு இன்புட் கொடுத்தீங்கன்னா சர்ச் பண்ணி ரிசல்ட் வரும்,
திரும்ப வந்து இந்த ரிசல்ட்டை பற்றி வேறு ஒன்று சொல்லு அப்படின்னு நம்ம திரும்ப கேட்க முடியாது. நம்ம ஏற்கனவே கொடுத்த இன்புட்டையும் சேர்த்து தான் கொடுக்கணும். அது வந்து உங்களுக்கு கான்வர்சேஷன் பேஸ்டு கிடையாது. பட் சாட் ஜிபிடி, சாட்டுன்ற வார்த்தை இருக்கிற மாதிரி நம்ம திரும்ப திரும்ப வந்து கான்வர்ஸ் பண்ணலாம் அது கூட. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இதை கேட்டுட்டேன்னா, ஓகே, ஐ ஆம் லேர்னிங், ஐ ஆம் லேர்னிங் ஜென்னி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஓகே, தட் இஸ் ஃபென்டாஸ்டிக்னு அது ஜென்னையை பற்றி கொஞ்சம் சொல்லுது. இப்போ வந்து வாட் வாட் ஆம் ஐ மீன் வாட் ஆம் ஐ லேர்னிங் அப்படின்னு கேட்குறேன். ஸோ யூ மென்ஷன்ட் யூஆர் லேர்னிங் அபவுட் ஜென்னை பிகாஸ் ப்ரீவியஸ் கான்வர்சேஷன் அது ரிமெம்பர் பண்ணி சொல்லுது. ஸோ இதை பேச பேச ப்ரீவியஸ் கான்வர்சேஷனுமே வந்து அதுக்கு டேட்டாவை இன்புட்டாக போய் அதை பேஸ் பண்ணி தான் அவுட்புட் வரும். ஸோ ஒரு லெவலுக்கு மேலே, ஐ மீன் நீங்கள் 10-15 கான்வர்சேஷன் போகலாம், பட் ரொம்ப லாங்காக போகும்போது அதோட லிமிட் ரீச் ஆகிட்டு நம்ம அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஸோ லிமிட்டுன்னு ஏன் சொல்கிறேன்னா, 3.5 மாடலுக்கு வந்து 4K டோக்கன் லிமிட் இருக்குது. 4K அப்படின்னா 4000 டோக்கன். அது என்ன டோக்கன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து மல்டிபிள் லாங்குவேஜ்லையும் கான்வர்ஸ் பண்ண முடியும்ல. ஸோ வந்து காமனாக வந்து ஒரு லென்த் கண்டுபிடிக்கணும், அதுக்காக வந்து எல்லா லாங்குவேஜுக்கும் காமனாக அவங்க டோக்கன் வச்சுருக்காங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 4000 டோக்கன்ன்றது அப்ராக்சிமேட்டாக 3000 வேர்ட்ஸ். ஸோ இன்புட் வந்து 3000 வேர்ட்ஸுக்கு மேலே போகும்போது அது வந்து யுவர் ரீச் யுவர் லிமிட்ன்ற மாதிரி வரும். அதாவது அந்த கரண்ட் கான்வர்சேஷனில் அப்படி வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த ரொம்ப லிமிட் பெரிய பர் கண்டுபிடி டேவா, இந்த லிமிட் பர் டே பேசிஸா இல்லை பர் ஒரு டே, அக்கௌண்ட் இல்லை பர் பர் இன்புட் பேஸ். இப்போ இந்த எடிட் பாக்ஸில் நீங்கள் பேஸ்ட் பண்ணுறீங்கன்னா அங்கே 3000 வேர்ட்ஸ் மேலே பேஸ்ட் பண்ண முடியாது. பர் அடுத்த, அதாவது கான்வர்சேஷனை கிளியர் பண்ணி நியூ சேட் கொடுத்தீங்கன்னா பண்ண முடியும். அதாவது ஃபஸ்ட்டு 2000 கொடுத்துட்டு நியூ சேட்டில் போயிட்டு அடுத்த 2000 கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஒரே கான்வர்சேஷனில் த்ரீ அவ்வளோ யூஸ் பண்ண முடியாது. இப்போ இதே வந்து பேய்டு மாடல் GPT-4 வந்து இப்போ 1,28,000 வரைக்கும் வச்சுருக்காங்க. 128K மோர் இன்புட் அவுட்புட் ஜென்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ சேட்டுன்ற ஒரு பாயிண்ட் நீங்கள் ரிமெம்பர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நிறைய ப்ராம்ப்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அதில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்குது. அந்த பார்ட்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறது தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் டெக்னிக் சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, அதாவது பார்ட்ஸ் மீன்ஸ் இப்போ வந்து இதில் நீங்கள் ப்ரோக்ராமிங்கில் எடுத்துக்கிங்கன்னா வேரியபிள், டேட்டா டைப்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, கீவேர்ட்ஸ் அந்த மாதிரி. இதில் வந்து காமனாக யூஸ் பண்ணுற நேம்ஸ் என்னென்னா வந்து ரோல், ரோல் கன்ஸ்ட்ரெயின்ட், கான்டெக்ஸ்ட், எக்ஸாம்பிள், குவஸ்டின், அவுட்புட் ஃபார்மேட், இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க கீவேர்ட்ஸாக. ரோல் அப்படின்னா என்னென்னா, சாட் ஜிபிடி வந்து எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்றத ரோலில் சொல்லுவாங்க. யூஆர் ஏஏ அசிஸ்டண்ட் ஒர்க்கிங் அஸ் அ ஸ்கூல் டீச்சர், யூ ஹவ் டு ஆன்சர் எவ்ரி திங் லைக் அ 5th grade ஸ்கூல் டீச்சர். அப்போ வந்து அது நீ நீ என்னவா இருக்கிற அப்படின்றத அதுக்கு சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம கேள்வி கேட்கும்போது அது அந்த ரோல் எடுத்து பண்ணும். இப்போ நீங்கள் சின்ன வயசுலலாம் வந்து விளையாண்டுருப்பீங்க, நான் வந்து இப்போ டீச்சர், நீ ஸ்டூடெண்ட், நான் வந்து போலீஸ், நீ திருடன், அந்த மாதிரி விளையாண்டுருப்பீங்க. அப்போ வந்து டெம்ப்ரரியாக நம்ம வந்து அந்த ரோலை எடுத்துக்கிறோம், அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ அதுதான் வந்து சாட் ஜிபிடியும், நீ இப்போ இதுவாக இருக்கிற, நீ இதுவாக தான் பதில் சொல்லணும் அப்படின்னு நம்ம ரோல் கொடுக்கலாம். இந்த ரோலை பேஸ் பண்ணி ரெண்டு பேட்டர்ன்ஸ் இருக்குது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கில். ஒன்று வந்து பெர்சோனா பேட்டர்ன். பெர்சோனா பேட்டர்னா வந்து சாட் ஜிபிடி என்னவா இருக்குது அப்படின்னு சொல்கிறது. யூசர் பெர்சோனா பேட்டர்ன் அப்படின்னா நம்ம என்னவா இருக்கோம், எனக்கு ஏற்ற மாதிரி சொல்லு அப்படின்றது. பெர்சோனா பேட்டர்னா
நீ வந்து ஃபிஃப்த்து ஸ்கூல் டீச்சர், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் டீச்சர் அப்படின்றது. அப்போ யூசர் பெர்சனா பேட்டர்னா, நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன், எனக்கு புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ரெண்டுத்துக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஸோ பேசிக்காக அப்படி சொல்லி கேட்கும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நம்ம நார்மலாகவும் கேட்டு இந்த ரோல் அப்ளை பண்ணியும் கேட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கேட்கும்போது ரிஃப்ரெஷ் பண்ணி நியூ கான்வர்சேஷனாக பில்ட் பண்ணுறது தான் நல்லது. அப்போ தான் வந்து பழைய இன்ஃபர்மேஷனையும் கரண்ட் இன்ஃபர்மேஷனையும் மிக்ஸ் பண்ணி அது பதில் சொல்லாது. ஓகே. டெல் மீ அபவுட் வாட் வி கேன் சே மோட்டர் ஆர் யா வி கேன் சே மோட்டர் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்டில் மோட்டருக்கு விளக்கம் சொல்லுது. இப்போ நான் வந்து யுவர் அ 5 இயர் ஓல்டு கிட், டெல் மீ மோட்டர் இன் சிம்பிள் வேர்ட்ஸ், டெல் மீ அபவுட் த மோட்டர் இன் சிம்பிள் வேர்ட்ஸ். திங்க் லைக் ஏ மேஜிக் மிஷின் தட் மூவ் அப்படின்ற மாதிரி, அதாவது மேஜிக் மிஷின் அப்படின்னா பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம் அப்படி தான் சொல்லுவாங்க, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லாமல் அது ஒரு மேஜிக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி வந்து சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லுது. அப்போ வந்து அதோட ரோலை பொறுத்து அதோட பதில் சொல்கிற மெத்தடாலஜி மாறுது. கொஸ்டின் ஒன்று தான், பட் அதோட ரோலை சேஞ்ச் பண்ணுறோம். இதே மாதிரி நீங்கள் யூசர் பர்சனா பேட்டர்ன் யூஸ் பண்ணிங்கனாலும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷன் தான் இருக்கும், பெருசாக இருக்காது. பட் பேஸ்ட் ஆன் நீட் நம்ம அதை இன்டர்ச்சேஞ்சபிளி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. செகண்ட் நான் என்ன சொன்னேன்னா கான்டெக்ஸ்ட். ஓகே, கான்டெக்ஸ்ட்னா என்னென்னா, நம்ம சம் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொஸ்டின் கேட்கலாம். பட் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனுமே வந்து இந்த டோக்கன் லிமிட்குள்ளே தான் இருக்கணும். நான் வந்து நோட் பேடில் டைப் பண்ணி பேஸ் பண்ணுறேன், மேபி நம்ம லாங் ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கலாம். ஐ வில் சே லைக் ஐ நோ பைத்தான் லாங்குவேஜ், ஐ work in a MNC for 5 years. So question என்ன கேக்குறேன்னா, based on above content tell me how much years I worked. ஓகே, அதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணி லோட் பண்ணுறேன். ஸோ மேலே கொடுத்தது வந்து இன்ஃபர்மேஷன், கீழே கொடுத்தது வந்து கொஸ்டின். ஸோ ரோல் பார்த்தோம், இன்ஃபர்மேஷன் ஆர் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் வந்து கொஸ்டின். ஓகே, ஸோ பாருங்க அதுலேருந்து இன்ஃபர்மேஷன் சொல்லுது. ஸோ வந்து நீங்கள் லிமிட்டட் கண்டென்ட்னா அது வந்து இன்ஃபர்மேஷனை கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின் கேட்க முடியும். பட் லாங்கர் கண்டென்ட்டுக்கு அதர் மெத்தடாலஜி தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ரோல்
கான்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து ஒன் ஆஃப் த கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து அந்த பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அக்ரெசிவாக சொல்லக்கூடாது, அதெல்லாம் நம்ம கன்ஸ்ட்ரெயின்டாக சொன்னோம்ல. அந்த மாதிரி சில கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெல் மீ அபவுட் அப்துல் கலாம் சொல்லிட்டு, பட் யூ ஷுட் நாட் டெல் எனி திங் அபவுட் இஸ் சயின்டிஃபிக் ஒர்க்ஸ் அப்படின்னு சொன்னால், அது அவரோட சயின்டிஸ்ட் ரிலேட்டட் ஒர்க் இல்லாமல் அதர் ஒர்க்ஸை பற்றி அது சொல்லும். ஓகேங்களா? ஸோ நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து எதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். இல்லாட்டி வந்து அவரை பற்றி பாசிட்டிவாக மட்டும் சொல்லு அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின் சொல்லலாம். ஸோ இது வந்து கன்ஸ்ட்ரெயின்ட். அதே மாதிரி அவுட்புட் ஃபார்மேட், இப்போ வந்து டெல் மீ அபவுட் அப்துல் கலாம் அண்ட் யுவர் அவுட்புட் ஷுட் பி இன் த லிஸ்ட் ஃபார்மேட் அப்படி சொன்னீங்கன்னா பேராவாக வராமல் லிஸ்ட்டாக வரும். அதுவும் நான் காமிக்கிறேன். இப்போ நான் லிஸ்ட் சொல்லியிருக்கேன், பட் டேபிள், ஜேசான், எனி ஃபார்மேட் நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் ஃபார்மேட்டில் வந்திருக்கு. ஸோ இப்படி அவுட்புட் ஃபார்மேட்டும் டிஃபைன் பண்ணலாம். இது இல்லாமல் நம்ம எக்ஸாம்பிள்ஸும் கொடுக்கலாம். இப்போ வந்து கிவ் மீ 5 sentences அபவுட் மை விஷஸ் அப்படி சொன்னோன்னா அது ஜென்ரலாக கொடுக்கும். பட் வந்து கன்சிடர் த பிலோ எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு ஐ விஷ் டு பிளே வீடியோ கேம், ஐ விஷ் டு பி எ டாக்டர், அந்த மாதிரி நம்ம ஒரு 4-5 சொன்னோம்னா அதே ஃபார்மேட்டில் அதே மாதிரி அது ஐ விஷ் டு அப்படின்னு இன்னும் 5 sentences எடுத்துகிட்டு வரும். ஸோ பேஸ்ட் ஆன் எக்ஸாம்பிள்ஸ் வச்சும் கற்றுக்க முடியும். இல்லை ஸ்கூல் ஹோம்ஒர்க்லாம் மேக்ஸ்லாம் பண்ணுமா? மேக்ஸ் வந்து சின்ன மேக்ஸ் அது பண்ணோம், பட்டு கொஞ்சம் 10th + 2 லெவலுக்கு வரும்போது ஆன்சர்னு ஒன்று தரும், அந்த ஆன்சர் மோஸ்ட்லி தப்பாக தான் இருக்கும். GPT 3.5 மேபி நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஒரு ப்ரைமரி மேக்ஸ் தப்பாக சொல்ல வாய்ப்பு இருக்குது. GPT 4 மாடல் கொஞ்சம் 7th 8th வரைக்கும் சொல்ல வாய்ப்பு இருக்குது, 10th 12th தப்பாக சொல்ல வாய்ப்பு இருக்குது. பட்டு இப்போல்லாம் வந்து அந்த GPTS சொன்னால அவங்க அதர் இந்த LLMஸையும் அதர் மேத்தமெட்டிக்கல் ஏபிஐயும் இன்டெகிரேட் பண்ணி காம்ப்ளெக்ஸ் மேக்ஸும் பண்ண வைக்கிறாங்க. கஸ்டம் GPTலாம் இப்போ இருக்குது, அது மேத்தமெட்டிக்கல், அதெல்லாம் வந்து ஒரு ஒரு டொமைனுக்கும் ஸ்பெசிஃபிக்காக கஸ்டம் GPT பண்ணுறாங்க. இப்போ மேத்தமெட்டிக்ஸ் தான் நம்மளோட டே டு டே டாஸ்க் ஏன்னா அந்த கஸ்டம் GPTS யூஸ் பண்ணி நம்ம அதை பண்ண முடியும். இது நம்ம சேட் GPT யூஸ் பண்ணுறது மோர் ஜென்ரிக். இதில் வந்து நான் இப்போயே நான் இமெயிலேஸே சொல்லிட்டேன், இது இல்லாமல் அடுத்து கிராமர் சொல்லுவேன், கொஸ்டின் ஜென்ரேஷன் சொல்லுவேன். ஸோ மல்டிபிள் டாஸ்க் ஒரே விஷயத்தை பண்ணும் போது அது ஸ்பெஷலைஸ்டாக இல்லை ஒரு விஷயத்தில், எல்லாத்துலேயுமே வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷனோட இருக்குது. உங்களோட டாஸ்க் ஒரு ஸ்பெசிஃபிக் டொமைனில் அட்வான்ஸ்டாக போகும்போது கஸ்டம் GPT போகலாம். ஓகே, நம்ம இது கிராமர் கரெக்ஷன், ஸ்பெல்லிங் கரெக்ஷன்ஸ் அதுக்கெல்லாம் இது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இல்லை ஜென்ரலாக? ஆமாம், நிறைய டாஸ்க் பண்ணலாம். மேபி நான் இப்போ வந்து என்ன கொடுத்துருக்கேன், எஸ்ஏ ரைட்டிங் கொடுத்தேன். ஓகே, இப்போ கிராமர் கொடுக்குறேன், அதை பாருங்க. கிராமர் அண்ட் ஸ்பெல்லிங் கூட சொல்லலாம். இப்போ ஐ எம் இல்லாட்டி ஐஸ் அந்த மாதிரி சொல்லலாம். லேட்டோஸ், ஸோ ஐஇஸ் லேட் டூ ஸ்கூல், ஸ்கூல் ஸ்பெல்லிங்கும் தப்பாக கொடுத்துருக்கேன், கொடுத்துருக்கேன். இது பக்கத்தில் வந்து செக் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் ஃப்ரம் அபவ் அண்ட் கிவ் மீ கரெக்ட் கரெக்ட் சென்டென்ஸ். ஓகே,
ஓகே ஸோ ஐ எம் லேட் டு ஸ்கூல் கரெக்டாக சொல்லிடுச்சு. ஈவன் நம்ம கேட்குற கொஸ்டின்லேயே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் அது வந்து தப்புன்னெலாம் சொல்லாது, அது ஓரளவுக்கு புரிஞ்சுக்கும் நம்ம என்ன சொல்ல வரோன்னு. ரொம்ப வேர்ட்ஸை மாற்றி யூஸ் பண்ணால் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அது புரியாது. ஸோ இந்த மாதிரி கிராமர் ஸ்பெல்லிங் அதை நல்லா பெட்டராகவே யூஸ் பண்ணலாம். இது ஒரு டாஸ்க்கு. இமெயில் ரைட்டிங் யூஸ் பண்ணலாம். ஐ எம் மேம் லைக் ரைட் அ இமெயில் டு மை மேனேஜர், ஐ ஆம் டேக்கிங் லீவ் டுமாரோ. ஸோ மேனேஜருக்கு ஒரு இமெயில் எழுதிடுச்சு, பட்டு சம் நேம்ஸ் அங்கெல்லாம் பிளேஸ் ஹோல்டர் இருக்குது. பிளேஸ் ஹோல்டர்னா டம்மி இருக்குது. இப்போ மேனேஜர்னா மேனேஜர் நேம் இல்லாமல் இருக்குது, ஏன்னா அதுக்கே தெரியாது. நம்ம அதுக்கு அடுத்த கான்வர்சேஷனில் வந்து மை மேனேஜர் நேம் இஸ் ராம் அண்ட் ரைட் இமெயில் வித்தின் 40 வேர்ட்ஸ். ரொம்ப பெருசாகவும் வேணாம். அண்டு ரீஜென்ரேட் இமெயில் அப்படி போடுறேன். திரும்ப ஏற்கனவே போட்ட இமெயிலே மாடிஃபை பண்ணி வருது. ஸோ ஃபஸ்ட் வந்து ஐ மேனேஜர் வந்து ராம் ஆயிடுச்சு. ஸோ 40 வேர்ட்ஸில் சின்னதாக சுருக்கமாக முடிச்சிக்கிச்சு. இந்த மாதிரி நம்ம ரிஃபைன் பண்ணலாம். நான் ஏற்கனவே ரிஃபைன் சொன்னால உங்களுக்கு வந்து அவுட்புட்டே கரெக்டாக தெரியல அப்படின்னா நீங்கள் இமெயிலே எழுத தெரியலன்னா காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்க. இமெயில் எழுத தெரியுது, பட் நீங்கள் சொல்கிற மாதிரி வரல அப்படின்னா ரிஃபைன் பண்ணி ரிஃபைன் பண்ணி தேவையான மாதிரி மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இமெயில் ரைட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். கொஸ்டின் இப்போ நீங்கள் ஒரு பேரா கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின் ஜென்ரேட் பண்ண சொல்லலாம். இதர் நீங்கள் ஒரு பேரா கொடுக்கலாம், இதை அதையும் ஒரு ஜென்ரேட் பண்ண சொல்லிவிட்டு அதுலேருந்து கொஸ்டின் கேட்கலாம். அபவுட் சச்சின் சாரி சச்சின் ஸ்பெல்லிங்கை தப்பாக கொடுத்துட்டேன். ஓகே டெல் மீ அபவுட் தோனி, தோனி கிரிக்கெட்டர். ஸோ தோனி பற்றி சம் ஆர்டிக்கல் எழுதுது அதுவே. கிவ் மீ 5 ஃப்ரம் அபவ் பேராகிராஃப். இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ணால் பண்ணிக்கலாம், இல்லை அவுட்புட் ஃபார்மேட்டு எல்லாமே நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஸோ நான் சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் எனி காம்பினேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ வெண்டிட் மகேந்திர சிங் தோனி விச் டோர்னமெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய 5 கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குது. உங்களோட கண்டென்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணி அதுலேருந்து கொஸ்டின்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம். இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ணணும் அதையே கேட்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஸ்கூலில் வேலை செய்கிறீங்கன்னா Q&A கொஸ்டினும் ஜென்ரேட் பண்ணலாம், அதுக்கு ஆன்சரும் ஜென்ரேட் பண்ணலாம். இது மூலமாக கரெக்ஷனும் பண்ணலாம். இல்லை ஸ்டூடெண்ட்ஸோட கொஸ்டின் ஆன்சர் எனத்தையும் பேஸ் பண்ணி இதில் எத்தனை கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அதுக்கு மார்க் கொடுன்னு சொல்லலாம். இமேஜ் எதை கொடுத்து இன்புட்ஸ் ஆகும் இமேஜ்? சாட் ஜிபிடி ஃப்ரீ வெர்ஷனில் இமேஜ் போட முடியாது, பட் கூகுள் பார்டில் வந்து ஃப்ரீ வெர்ஷனில் இமேஜ் அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணி இமேஜ்லேருந்து கொஸ்டின் கேட்கலாம். இந்த இமேஜில் என்ன இருக்குது அப்படின்னு கூகுள் பார்ட்னா என்னது? கூகுள் பார்ட்னா ஓப்பன் ஏஐயோட மாடல் பேர் வந்து ஜிபிடி, கூகுள் ஓட எல்எல்எம் பேர் வந்து ஐ மீன் அவங்க எல்எல்எம்மோட வெப்சைட் பேர் வந்து பார்ட், BARD கூகுள் பார்ட். அவங்க யூஸ் பண்ணுற மாடல் பேர் வந்து ஜெமினி, GMINI. ரெண்டு பேரும் காம்படிட்டர்ஸ். கூகுள் பார்ட்ன்றது அந்த யூஐ. ஜிபிடிங்கிறது வந்து மாடல் நேம், ஓபன் ஏஐங்கிறது வந்து கம்பெனி நேம். கம்பெனி நேம் சாட் ஜிபிடின்றது அவங்க அப்ளிகேஷன் நேம்.
ஓகே அப்ளிகேஷன் கூகுள்ங்கிறது வந்து கம்பெனி நேம், பார்டுங்கிறது வந்து அப்ளிகேஷன் நேம், ஜெமினிங்கிறது வந்து மாடல் நேம். கரெக்ட். எல்லா டூல்ஸும் யூஸ் பண்ண மாதிரி ஏதாவது இன்டகிரேட்டட் டூல் ஆல் இன் ஒன் மாதிரி இருக்காது. எல்லா டூல்னா எதை ரெஃபர் பண்றீங்க? பார்டில் சில இது சர்ச் பண்ணுறேன், அப்புறம் இங்கே வந்து சர்ச் பண்ணுறேன், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறேன், அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் ஃபீட் பண்ணுற மாதிரி. இல்லை உங்களுக்கு அதாவது என்ன பண்ண நினைக்கிறீங்க? ஏன்னா ரெண்டு பேரும் காம்பிட்டிட்டர், ரெண்டுமே பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு ஐஃபோன் ரெண்டுல ஏதாவது ஒன்று தானே யூஸ் பண்ணுவீங்க, ரெண்டுத்தையும் சேர்த்து யூஸ் பண்ண மாட்டீங்களா? ஓகே ஓகே, எங்கே விட்டேன். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சருமே அதுவே பண்ணோம். ஸோ அது மாதிரி எம்சிக்யூ ஜென்ரேட் பண்ணணும்னாலும் பண்ணோம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ணலாம். ஆஸ் அ எஜுகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த எக்ஸாம்பிள் நல்லாயிருக்கும். இமெயில் ரைட்டிங் உங்களுக்கு பவர் பாயிண்ட் எது போட்டுருமா ஜி? நான் டிசைன் போடுறதுக்கு வேணும். இதில் வந்து ஃப்ரீ வெர்ஷனில் வந்து ஸ்லைட்ஸ் ஜென்ரேட் பண்ணோம். அதை வந்து நீங்கள் ஐ மீன் ஸ்லைட் கான்டென்ட் ஜென்ரேட் பண்ணோம் பிபிடிக்கு ஏற்ற மாதிரி. அதை காப்பி பேஸ்ட் பண்ணி பிபிடியில் போட்டு பண்ணலாம். பட் பிபிடியாகவே கிரியேட் பண்ணுறதுக்கு சில மெத்தட் இருக்குது, அது மேபி நான் நாளைக்கு சொல்கிறேன், இன்றைக்கி அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் பிபிடி ஃபைலாகவோ இல்லை வேர்ட் ஃபைலாகவோ அவுட்புட் வந்து சாட் ஜிபிடி ப்ளஸில் எடுக்கலாம். நீங்கள் வந்து சம் கண்டென்ட் கொடுத்துட்டு கிரியேட் அ பிபிடி ஃப்ரம் அபவ் கண்டென்ட்னா அது வந்து பிபிடி ஃபைலே கிரியேட் பண்ணி டவுன்லோடபிள் லிங்க் கொடுத்துடும், லிங்க் கிளிக் பண்ணால் டவுன்லோட் பண்ணிடும். ஆனால் ஃப்ரீ வெர்ஷனில் நான் ஒரு மெத்தடாலஜி இருக்குது, அதாவது பைத்தான் கோடு ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த பிபிடி கிரியேட் பண்ணுற கோடு ஜென்ரேட் பண்ணிட்டு அந்த கோடை லோக்கலில் ரன் பண்ணியும் பிபிடி ஃபைல் எடுக்க முடியும். மேபி அதை நான் நாளைக்கு ஷோ பண்ணுறேன். கோட் டாக்குமெண்ட் எதுவும் ஃபீட் பண்ணால் படிச்சு காட்டிக்கலாம் ஜி. எது கோடிங்கா? வேர்ட் டாக்குமெண்ட், ஒரு டாக்குமெண்ட் நியூஸ் பேப்பர் இருக்கு, அதை படிக்க முடியல. பண்ணும் பட் அதுவுமே சாட் ஜிபிடி ப்ளஸ்ல தான் இருக்கு அட்டாச் பண்ற ஆப்ஷன், இதுல இல்ல. ஓகே வேர்ட் அப்லோட் பண்ணி என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நியூஸ் பேப்பர் ரீடிங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இல்ல, வேர்ட் அப்லோட் பண்ணா அது ஓபன் பண்ணியே படிச்சுக்கலாம்ல? இல்ல இல்ல, அது ரீட் பண்ணி நம்ம லிசன் மட்டும் பண்ணிக்கிற மாதிரி. ஓ ஓகே, லிசன். ஓகே, லிசன்னா அது வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் டு ஸ்பீச் கன்வர்ஷனு. ஓகே ஓகே, அந்த அது டைரக்டாக ஆப்ஷன் இதில் இல்லை, அவுட்புட்டு தான் இதை ரீட் பண்ணுமே தவிர. அது கூட கூகுள் பார்டில் ரீட் பண்ணும், ப்ராசஸ் பண்ணுற மாதிரி விஷயம் கிடையாது. இல்லை நீங்கள் அது வந்து நீங்கள் இதில் கூட பண்ணலாம், அடோப் ரீடரில் கூட ரீட் அலவுட்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இது மோர் ஆஃப் எஜுகேஷன் ரிலேட்டடு. ஸோ நம்ம ஒரு 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 ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு, அதாவது ஒரு 10 பைத்தான் ஃபைல்ஸ் இருக்கு, நிறைய ஓப்ஸ் கான்செப்ட் வச்சு கிளாஸ் ஸ்ட்ரக்சர்ல எழுதியிருக்காங்க. நான் அந்த 10 பைத்தான் கோடியும் நான் அப்லோட் பண்ணேன்னா அது என்ன ப்ராஜெக்ட்டு, எங்கே ஸ்டார்ட் ஆகுது, மெயின் கிளாஸ் இது, ஒர்க் ஃப்ளோ எப்படி போகுது, அந்த மாதிரி பார்க்க முடியும். பண்ணலாம். அதுக்கு மட்டும் ஒரு சாம்பிள் மட்டும் போட்டு காமிங்க, நாளைக்கு இருந்தால் கூட பரவாயில்ல. பட் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரீ வெர்ஷனில் உங்களால் அப்லோட் பண்ண முடியாது. ஒரு 10 ஃபைல் இருக்குன்னா அந்த 10 ஃபைலில் இருக்கிற கோடிங் கண்டென்ட்டை காப்பி பண்ணி சேர்த்து காப்பி பண்ணி இதில் போட்டு அதுலேருந்து நீங்கள் கேட்குற கொஸ்டினை கேட்க முடியும். அண்ட் அது அது டோக்கன் லிமிட்டில் இருக்குது. சரி. என்கிட்ட இப்போதைக்கு கோடிங் எதுவும் இல்லை. அது மாதிரி நீங்கள் கோடிங் ஏதாவது ஜென்ரேட் பண்ணுறது வந்து இன்னும்
இந்த இன்டென்டேஷன்லாம் ப்ராப்ளம் இல்லாமல் ப்ராப்பராக காப்பி பண்ணிடும். ஸோ நான் ஒரு ஃப்ளாஷ் கோடு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது ஒரு வெப் ஆப் க்ரியேட், பைத்தானில் வெப் ஆப் க்ரியேட் பண்ணுற ஒரு கோடு. நான் அதே கான்வர்சேஷனில் கூட போடல, ரீலோட் பண்ணிட்டேன் பேஜை. இந்த கோடை எடுத்து பிலோ கோட் அப்படி போட்டு கோடை பேஸ்ட் பண்ணி லோட் பண்ணுறேன். ஸோ எவ்ரி கோடு கொடுத்து அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குது. அதே மாதிரி நீங்கள் கோடிங் கொடுத்துட்டு இதுக்கு கமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணால் கூட கமெண்ட்ஸ் ஆட் பண்ணியும் கொடுக்கும். பட்டு ஓரளவுக்கு மீடியம் சைஸ் கோடு தான் ஒர்க் ஆகும். நீங்கள் ரொம்ப கோடிங் இன்டென்டட் ஏ யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு ட்ரெயின் ஆன மாடல்ஸ்க்கு போக வேண்டியிருக்கும். பட்டு ஒரு மீடியம் சைஸ் எல்லா கோடுமே இது வந்து நல்லா புரிஞ்சு பதில் சொல்லும். ஸோ இது கோடிங்கில் இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். மேபி சம் எரர் கொடுத்துட்டு சொன்னீங்கன்னா அதோட நாலேஜ் பேஸ் பண்ணி அது எப்படி ஃபிக்ஸ் பண்ண சொல்லும். ஏதாவது ஒரு கோடை ஜென்ரேட் பண்ண சொன்னீங்கன்னா ஜென்ரேட் பண்ணும், அதை போட்டு உங்களுக்கு ரன் ஆகலை அப்படின்னிங்கன்னா அது ரன் ஆகாமல் ஒரு எரர் வரும்ல, அந்த எரரையே இதில் பேஸ்ட் பண்ணி நீ சொன்னதை பண்ணேன் பட் எரர் வந்துச்சு அப்படின்னா சாரி தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இப்போ இதை ட்ரை பண்ணுங்கன்ட்டு அதே திரும்ப கொடுக்கும். பட் அதுவும் கூட சம்டைம்ஸ் தப்பாக போகும், மோஸ்ட் ஆஃப் டைம் செகண்ட் டைம்ஸ் கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி கோடிங் டெவலப்பராக இருக்கீங்கன்னா உங்களுக்குமே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது இல்லாமல் சம்மரி பண்ணலாம். இப்போ வந்து டெல் மீ அபவுட் ஜெனின்னு சொல்கிறேன், அது பெருசாக எடுத்துகிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. கண்டென்ட்டு டிஃபால்ட்டாக பெருசாக தான் எடுத்துகிட்டு வரும், சம்டைம்ஸ் கம்மியாக வேணும்னா நீங்கள் இத்தனை வேர்ட்ஸில் வேணும்னு சொல்லுங்கள். இப்போ பெருசாக எடுத்துகிட்டு வந்துச்சு, எனக்கு இது ரொம்ப பெருசாக இருக்குது ரீட் பண்ண, கம்மியாக தான் கண்டென்ட் வேணும் அப்படின்னா கிவ் மீ சம்மரி ஆஃப் அபவ் கண்டென்ட். ஸோ ஓகே, சம்மரி வந்துச்சு. இது நம்ம ஜென்ரேட் பண்ண கண்டென்ட்டே சம்மரி கேட்குறோம், பட் உங்களோட கண்டென்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி அதோட சம்மரியுமே கேட்கலாம். ஸோ சம்மரி டாஸ்க்கு யூஸ் ஆகும். ஓகே, வேறு என்ன யூஸ் பண்ணலாம்னா ரெசியூம் பில்டிங்க்கும் ஓரளவுக்கு யூஸ் பண்ணலாம். ரெசியூம் பில்டிங் வந்து ரெசியூம் பில்ட் பண்ணனா உங்களை பற்றி எதுவுமே தெரியாது அது எப்படி ரெசியூம் பில்ட் பண்ணும். ஸோ ரேண்டமாக தான் அது எதாவது தரும். ஸோ வந்து உங்களோட ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அதுக்கிட்டேயே வந்து ரெசியூம் பில்ட் பண்ணுறதுக்கு என்னோட என்ன இன்ஃபர்மேஷன் தான் வேணும்னு கேட்க வச்சு அது மூலமாக ரெசியூம் பில்ட் பண்ணுன்னு சொல்லலாம். இதை வந்து ஃப்ளிப் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. நம்ம பெர்சனா யூசர் பெர்சனா பேட்டர்ன் பார்த்தோம்னா அதுமாதிரி ஃப்ளிப் பேட்டர்னா அதுக்கிட்டேயே கேள்வி கேட்க விடுறோம் நம்ம கேள்வி கேட்காம. ஸோ நான் அது ஒரு ப்ராம்ப்ட் எழுதி காமிக்கிறேன். ஐ வாண்ட் யூ டு ஜென்ரேட் மை ரெசியூம். ஓகே, ஷுட் ஆஸ்க் மீ க்வெஸ்டின்ஸ் டு மீ அண்ட் யூஸ் தட் டு பில் ரெசியூம் அண்ட் ஷோ டு மீ. ஐயோ, நான் ஐ மீன் ப்ரீவியஸ் கான்வர்சேஷனோட சேர்த்து போட்டேன், அது குழம்பிடுச்சு. ஸோ புது கான்வர்சேஷன் போகிறேன்.
ஒன் ஐம் ஜஸ்ட் கிவிங் லைக் ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு தான். நான் சும்மா ரேண்டமா கொடுக்குறேன். ஸோ 1, 2, 3, 4 ஏன்னா 4 கொஸ்டின் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறேன். அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு கண்டென்ட் ரீப்ளேஸ் பண்ணுது, மற்றது மேபி ஆப்வியஸ் ரீப்ளேஸ் சொல்கிறதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம், என்னென்ன இன்புட் கொடுக்கணும் தெரியலனா ஃப்ளிப் பேட்டர்ன் யூஸ் பண்ணி அதை நம்மளை கேள்வி கேட்க வச்சு அது மூலமாக ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இது இல்லாமல் வேறு என்ன பேட்டர்ன் இருக்குன்னா ஜீரோ ஷார்ட் ப்ராம்ப்டிங்னு இருக்குது. ஜீரோ ஷார்ட் ப்ராம்ப்டிங்னா நம்ம எந்த எக்ஸாம்பிளுமே கொடுக்காமல் சொல்கிறோம், அது வந்து ஜீரோ ஷார்ட் ப்ராம்ப்டிங். ஃப்யூ ஷார்ட் ப்ராம்ப்டிங் அப்படின்னா சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அது மூலமாக சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் நான் இப்போ இதை ட்ரை பண்ணுறேன், ஏதாவது நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரியே பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம அதுக்கு சொல்லி பண்ண வைக்கிறோம். யூஆர் ஆல்வேஸ் ஆன்சர்ஸ் ஃபார். ஓகே, கன்சிடர் பிலோ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் ஃபார் அன். இது மோஸ்ட்லி நீங்கள் ஹியூமன் கொடுத்து கொடுக்கலாம் இல்லை கொஸ்டின் கொடுக்கலாம், ரிப்ளை இல்லை. ஸோ அதுக்கு வந்து இது மாதிரி கான்வர்சேஷன் மாதிரி தெரியணும், அதனால நான் ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ரெண்டு கொஸ்டின் கொடுத்துட்டு ஐ டோன்ட் சொல்லலாம். ஓகே, பார்க்கலாம். இது நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன், பார்க்கலாம் என்ன சொல்றதுன்னு. ஓகே, சாரி அதே கான்வர்சேஷனில் கொடுத்துட்டேன், புது கான்வர்சேஷனில் கொடுக்குறேன். ஓகே, இது ஒர்க் அவுட் ஆகலை, பட் மேபி வேற ஒரு எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஐ லைக் அந்த மாதிரி கொடுக்கலாம். டெல் மீ 5 ஐட்டம்ஸ் ஐ லைக் to eat. Okay.
ஸோ பேஸ்ட் ஆன் அது வந்து என்ன மாதிரி பிடிக்கும் அப்படின்னு புரிய அதுக்கு புரியல, அதனால வந்து அதுவே கேட்குது. இன்னும் சில எக்ஸாம்பிள் சொல்லுங்கண்ணா, நானே சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஆப்பிள், பி, ஸ்ட்ராபெரி. ஓகே, ஸோ அப்போ வந்து நான் ரெண்டு ஃப்ரூட் சொல்கிறேன். ஸோ ஃப்ரூட் பேஸ் பண்ணியே சொல்லலாம். ஸோ அது ரிலேட்டடாக சொல்லு. இந்த மாதிரி வந்து நம்ம சம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுக்கலாம், இல்லாட்டி அதுக்கு புரியலனா அதுவே எக்ஸாம்பிள் கொடுக்கும். இந்த மாதிரி ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து சொல்லும் போது அது புரிஞ்சிக்கும். ஸோ பேசிக்காக நம்ம குழந்தைகிட்டேயும் வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு இதே மாதிரி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி வேலையும் நம்ம பண்ண முடியும். ஸோ இது ஒரு விதமான மெத்தடாலஜி. ஓகே ஓகே, இந்த ரோல் அவுட்புட் ஃபார்மேட்டில் வந்து நம்மளுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குது. இப்போ வந்து கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருக்குது, இதில் சாட் ஜிபிடியில் நிறைய ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம். அதாவது நம்ம அந்த ரோல் கொடுத்தோம் தெரியுமா, அந்த ரோல் வந்து எப்பயுமே அப்ளை ஆகணும் இந்த கான்வர்சேஷனில், இல்லாட்டி ஓவராலாக வந்து எல்லா கான்வர்சேஷனுக்குமே, அதாவது எவ்ரி டைம் நம்ம சாட் ஜிபிடி லோட் பண்ணாலே வந்து இதை இதை மைண்டில் வச்சு தான் ஆன்சர் பண்ணு அப்படின்னு நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம்னா அதை இங்கே கொடுக்கலாம். யூஆர் லாங்குவேஜ் ஆல்வேஸ் ட்ரான்ஸ்லேட் வாட் எவர் ஐ கிவ் இன் இங்கிலீஷ் டு தமிழ். ஸோ அவுட்புட் ஃபார்மேட்டும் வந்து ஆல்வேஸ் கிவ் அவுட் புட் இன் லிஸ்ட் ஃபார்மேட். ஓகே, சேவ் பண்ணிட்டேன். இப்போ என்ன சொல்லுது பார்க்கலாம். லோட் பண்ணிக்கலாம். தமிழ்லயே கொடுக்குதுன்னா ஆனா தப்பா கொடுக்குது, பட் தமிழ்ல கொடுக்குது. ஆமாம், இப்போ நீங்கள் வந்து என்ன இப்போ அடுத்து என்ன வேர்டு கொடுத்தாலுமே அது வந்து டிரான்ஸ்லேட் மட்டும்தான் பண்ணும். இப்போ நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக இதை வந்து டிரான்ஸ்லேட்டருக்கு தான் யூஸ் பண்ணும். ஒரு ஒரு வாட்டி எனக்கு இதை டிரான்ஸ்லேட் பண்ணி லிஸ்ட்டில் கொடு அப்படிலாம் கொடுக்க வேணாம் அப்படின்னிங்கன்னா நீங்கள் அந்த விண்டோவில் போயிட்டு என்ன டிரான்ஸ்லேட் பண்ணோம் என்ன ஃபார்மேட்டில் வேணும்னு ஒரு வாட்டி கொடுத்துட்டீங்கன்னா எப்போ சாட் ஜிபிடி யூஸ் பண்ணாலும் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஆனால் நீங்கள் மற்றதுக்கெலாம் யூஸ் பண்ணும்போது ஒர்க் ஆகாது, அப்போ அதை போயிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணி விடணும், எம்டி ஆக்கி விடணும். ஸோ கிராமர் கரெக்ஷன் தான் உங்கள் ஒர்க்கு டெய்லி, அந்த மாதிரி எஸ்ஏ ரைட்டிங் தான் உங்கள் ஒர்க்கு அப்படின்னா நீங்கள் கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துட்டீங்கன்னா அதே மாதிரி இது ஒர்க் ஆகும். மேபி லாங்குவேஜ் வந்து ஆப்வியஸ்லி இங்கிலீஷில் தான் நல்லா ஒர்க் ஆகும், அதர் லாங்குவேஜ் வந்து அந்த அளவுக்கு பெட்டராக ஒர்க் ஆகாது, ஏன்னா அவங்க வெஸ்டர்ன் இதனால். பட் இந்தியாவிலையும் இந்த பாரத் அப்படின்றவங்க மாடல்ஸ்லாம் சம் கிரியேட் பண்ணுறாங்க ரிலையன்ஸ் பவர் பண்ணி. ஸோ உள்ள டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பண்ணுற மாடல்லாம் கிரியேட் ஆகுது. மேபி அவங்க இந்தியாவிலேருந்து பண்ணாங்கன்னா சம்டைம்ஸ் லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக்காகவும் அது வர வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆஃபீஸ்லலாம் இந்த மாதிரி சாட் ஜிபிடி எப்படி யூஸ் பண்ணுறாங்க? கம்பெனிஸ்லலாம் இந்த சாட் ஜிபிடி வந்து எப்படி? இப்போ நான் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியர் ரோலுக்கு, இப்போ ஆஃபீஸ்லேயே நான் வந்து என்னோடய ரோலுக்கு இதை யூஸ் பண்ணோன்னா அதுக்கு எப்படிலாம் கம்பெனிஸ் இதை இது பண்ணுது?
சாட் ஜிபிடி வந்து ஃப்ரீ வெர்ஷன் வந்து சேஃப் கிடையாது, அதுவும் ஆஃபீஸோட டேட்டாலாம் நம்ம போட்டு பண்ண முடியாது. இவங்களோட என்டர்பிரைஸ் ஓரளவுக்கு சேஃப், அப்படி இல்லாட்டி மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்க $30க்கு ஒன்று தராங்க, மைக்ரோ பிங் என்டர்பிரைஸ்னு, அதுவும் GPT-4 மாடல் இருக்கும். அது வந்து அவங்களே வந்து ப்ரைவசி ஸ்டேட்மெண்ட்டில் தராங்க, இது நாங்கள் ட்ரைனிங்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், இது உங்களுக்கு ப்ரைவேட் ஆனதுன்ட்டு. சாட் ஜிபிடியும் என்டர்பிரைஸ் லெவலில் ஏதோ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்காங்க, ஆர்கனைசேஷன் அதாவது ஒவ்வொருத்தரும் $20 கொடுக்காம கம்பெனி பல்க் பர்ச்சேஸ் வாங்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு பேய்டு மாடல்லாம் வந்து ஓரளவுக்கு சேஃப் தான். அந்த மாதிரி நிறைய கம்பெனி வாங்கி ஆக்சஸ் தராங்க அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு. அதுவும் அவங்க அதுக்கு மேலே மேபி கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ணலாம், இந்த மாதிரி கிரிக்கெட்டை பற்றி கேட்டால் பதில் சொல்லாது, இதை பற்றி சொல்லாது, அந்த மாதிரி. இப்போ நம்ம எப்படி கம்பெனிஸ்லலாம் வெப்சைட்டில் சில வெப்சைட் வராது, அந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ்டு சாட் ஜிபிடி மாடல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி, இப்போ நம்ம இந்த சிஸ்டம் ப்ராம்ப்டில் தரோம்ல, அந்த மாதிரி வந்து அவங்க சிஸ்டம் ப்ராம்ப்டில் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ணி கூட நம்மளுக்கு ஆக்சஸ் தருவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸில் தராங்க. ஓகே, அது மாதிரி சாட் ஹிஸ்ட்ரியுமே இருக்கும் இதில். ஸோ நம்ம ஒரு ஒரு கான்வர்சேஷனுமே இங்கே லிங்க்காக இருக்கும், அதை நம்ம திரும்ப போட்டோன்னா அது அப்படியே வந்துடும், அதுலேருந்து நம்ம கண்டினியூவும் பண்ண முடியும். ஸோ அது ஒன்று எடுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணுறோன்னா அதை ஷேரும் பண்ணலாம். ஓகே, இது இன்ஃபர்மேஷன் கொடுக்குதுல. ஸோ ஷேர் லிங்க் இருக்கும், ஸோ காப்பி லிங்க் பட்டன் இருக்குல்ல, இது காப்பி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க ப்ரௌசரில் லோட் பண்ணால் அது அப்படியே வந்துடும். ஸோ அந்த கான்வர்சேஷன் அப்படியே இருக்கும், அதுலேருந்து அவங்க பில் பண்ணிக்கலாம் இல்லை பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இப்படியும் நம்ம ஷேர் பண்ணலாம் இல்லை நம்ம புக் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்படி ஒரு யூசேஜ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. இப்போ ஓகே, அப்படியே ஒரேடியாக இதில் நான் பேய்டு வெர்ஷனில் என்ன இருக்குன்னு காமிச்சிடுறேன். இப்போ நான் இது வரைக்கும் 3.5 காமிச்சேன், மேபி உங்களுக்கு ஆக்சஸ் இருக்காது, பே பண்ணால் இருக்கும், பட் ஃபார் நாலேஜ் பர்பஸ் அதோட என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா நான் என் சிஸ்டம் வந்து காமிக்கிறேன். ஓகே, ஸோ GPT-4 கிளிக் பண்ணிட்டேன். இதுக்கு இயர்லி சார்ஜஸ் பண்ணுவாங்களா இல்லை மந்த்லி இது சார்ஜஸ்? மந்த்லி $20, மேபி அது இதில் என்ன எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்கிறேன், உங்களுக்கு யூஸாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் டெம்பரரியாக வேறு ஒரு பர்பஸ்க்காக 1 மந்த் மட்டும் போட்டேன். ஐ மீன் இதில் என்ன மாடல் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டால் அதே பதில் சொல்லுது. ஐயோ, நான் அந்த கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்க விட்டாமல் விட்டேன்ல, அதனால உங்களுக்கு எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்குது. இதை ரிமூவ் பண்ணிட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ரீலோட் பண்ணுறேன்.
ஓகே, ஜிபிடி ஃபோர் யூஸ் பண்ணுறது அதே சொல்லுதில்ல. அது அதனால இது ஜிபிடி ஃபோர் தான். கிரியேட் பிபிடி ஃபைல் அபவுட் தோனி அண்ட் கிவ் மீ அஸ் பிபிடி ஃபைல். ஸோ அதுவே வந்து ஜென்ரேட் பண்ணி ஒரு பிபிடி கிரியேட் பண்ணி டவுன்லோட் லிங்க்காக தரும். பிஹைண்ட் த சீன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அதே மாதிரி டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணோம், அதுக்கப்புறம் அது பைத்தான் கோடும் சேர்த்து ஜென்ரேட் பண்ணோம் பிபிடி கிரியேட் பண்ணுறதுக்கு. அந்த கோடை வந்து அவங்களோட சர்வரில் ஒரு மிஷினில் ரன் பண்ணிவிட்டு பிபிடி ஃபைல் கிரியேட் பண்ணி அதை வந்து நம்மளுக்கு டவுன்லோடபிள் லிங்க்காக தருது. இப்படி தான் வந்து பெய்ட் வெர்ஷனில் ஒர்க் ஆகுது. இப்படி நாளைக்கு நம்ம வந்து பிபிடி ஃபைலாக கேட்காம எனக்கு பைத்தான் கோடு கொடு இந்த கண்டென்ட் வச்சுன்னு சொல்லிட்டு அந்த கோடை நம்ம லோக்கலில் ரன் பண்ணி பிபிடி ஃபைல் எடுத்து பார்க்கலாம். திரும்ப அது டவுன்லோட் கொடுத்த மாதிரி இல்லை, திரும்பவும் கேட்குறேன். ஸோ டவுன்லோட் ப்ரெசன்டேஷன் லிங்க் வந்துச்சா? நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு தான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அது என்ன ஏதோ ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் அது கிரியேட் பண்ண பிபிடி. ஓகே, பேஸ்ட் ஆன் அது தோன் ஒரு சிட்டி இருக்குது, அதை பொறுத்து சம் பிபிடி ஸ்லைட் கிரியேட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் அது கிரியேட் பண்ண ஸ்லைட். ஸோ இது மாதிரி வேர்டு எக்ஸல் அந்த மாதிரி நம்ம ஒரு டேபிள் ஜென்ரேட் பண்ண சொல்லி அதை எக்ஸலாகவும் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரியும் பெய்ட் சர்வீஸில் யூஸ் பண்ணலாம். வேறு என்ன இருக்குது அப்படின்னா, இமேஜ் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இமேஜ்ன்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது, க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம இமேஜும் க்ரியேட் பண்ணலாம், நம்ம சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இமேஜ் ஜென்ரேட் பண்ணி தரோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஜிபிடி ஃபோர் மாடல் வந்து இன்னும் பெட்டர் ரிசல்ட் தரும். செகண்ட் வந்து உங்களுக்கு நம்ம வந்து க்ரியேட் ஃபைல்ல வந்து இமேஜ் க்ரியேட் பண்ண முடியாது இல்லையா? ஆஹா, பண்ண முடியாது. ஓகே, ஃபோர் க்ரியேட் பண்ணு. ஸோ பெட்டர் ரிசல்ட் தரும். அதுக்கப்புறம் ஃபைலில் வந்து அது கோடு எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு ஃபைலாகவும் தரும். தேர்டு வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணும். ஃபோர்த் வந்து அட்டாச் பண்ணலாம் நம்மளோட ஃபைலை. ஸோ நான் இந்த பிபிடி ஃபைல் யூஸ் பண்ணல, அதை அட்டாச் பண்ணிவிட்டு சம்மரி கேட்குறேன் அதுக்கிட்ட. Summary of
I uploaded. ஸோ நான் அந்த பிபிடியோட சம்மரி கொடுக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம ஃபைல் அப்லோட் பண்ணல, அது பைத்தான் கோட் வழியாக அது ரீட் பண்ணிவிட்டு அந்த கண்டென்ட்டை எடுத்து அது மூலமாக ஜிபிடி வந்து சம்மரி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி இது ஒரு யூசேஜு. ஸோ இது ஃபோர்த் யூசேஜு. அதுக்கப்புறம் ஜிபிடிஎஸ்ன்னு இருக்குது, நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ப்ளோர் ஜிபிடிஎஸ். ஸோ இது ஜிபிடி ஸ்டோரோடது மினி ஜிபிடி. ஸோ நம்ம க்ரியேட் பண்ணலாம், இல்லை எக்ஸிஸ்டிங்கை யூஸ் பண்ணலாம். ஸோ உல்ஃப்ரம் இஸ் இது ஒரு கஸ்டம் ஜிபிடி, மேத்தமெட்டிக்ஸ்க்கு இன்டென்ஷனலாக இது ஒர்க் ஆகுது. ஸ்டார்ட் சார்ட் வாட் இஸ் பவர் 4 2 பவர் 24. இது ஆக்சுவலாக வந்து அவங்களோட உல்ஃப்ரம்ன்றது இன்னொரு ஒரு ஏபிஐ, அது அதோட ஹெல்ப்போடு இது ஜென்ரேட் பண்ணுது. அருண், ஜிபிடிஎஸ் எப்படி லான்ச் பண்ணணும்? அந்த ஜிபிடி ஹோம் பேஜ்லேயே எக்ஸ்ப்ளோர் ஜிபிடிஎஸ்னு இருக்குது, அதில் போனீங்கன்னா கிரியேட் ஜிபிடிஎஸ்னு இருக்கும், ஆல்ரெடி மற்றவங்க கிரியேட் பண்ண ஜிபிடிஎஸும் இருக்கும். ஸோ மற்றவங்க கிரியேட் பண்ண ஜிபிடிஎஸை நீங்கள் அது அதில் ஒன்று தான் இப்போ கிளிக் பண்ணுது. ஆனால் ஜிபிடி கிரியேட்டும் வியூ பண்ணுறதும் பெய்டு கஸ்டமரால் தான் முடியும். ஸோ இது வந்து மேத்தமெட்டிக்ஸ்க்கு, இந்த மாதிரி எஜுகேஷனுக்கு, ப்ரோக்ராமிங்க்கு, இந்த மாதிரி நீங்கள் இன்டென்சிவாக ஒரு டாஸ்க்கை வந்து பெட்டராக பண்ணணும் போது அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் ஜிபிடிஎஸ் இருக்குது. அது ஒன்று ரெண்டு வந்து சாட் ஜிபிடியே கிரியேட் பண்ணுது, இன்னொன்று மற்ற பப்ளிக் யூஸ் பண்ணுது. நம்மளே கூட ஒரு சாட் ஜிபிடிஎஸ் கிரியேட் பண்ணி அவங்க ஸ்டோரில் போடலாம், மேபி அதில் சம் பேமெண்ட் நம்மளுக்கு வரும் நம்மள்ட்ட மற்றவங்க யூஸ் பண்ணும்போது. எந்த மாதிரி கஸ்டம் ஜிபிடி பண்ணலாம்னா, இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஏபிஐ மேக்ஸுக்கு வச்சுருந்தோம்னா அதை சாட் ஜிபிடியோடு இன்டெகிரேட் பண்ணி பண்ணலாம். இல்லை வந்து நம்ம நம்மளுக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன் டெப்த்தாக தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ தமிழ் பூமின்னு இருக்குன்னா தமிழ் மூவியோட ஆர்டிக்கல் எல்லாத்தையும் உள்ளே போட்டு தமிழ் பூமி ஜிபிடின்னு ஒன்று கிரியேட் பண்ணிங்கன்னா தமிழ் பூமி கோர்ஸ் அதை பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லும் ஒன்லி, ஆனால் மற்றதை பற்றி சொல்லாது. ஸோ அந்த மாதிரி கஸ்டம் ஜிபிடி பண்ணலாம். இல்லாட்டி வந்து தமிழ் பூமியை பற்றி டீட்டெயில் வேணும், தமிழ் பூமிக்கு மெயில் அனுப்பணும் என் சர்வர்லேருந்து அப்படின்னா மெயில் சர்வீசஸ் அந்த மாதிரி மற்ற சர்வீசஸையும் இன்டெகிரேட் பண்ணால், ஐ வாண்ட் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் என்ஏ கோர்ஸ் மெயில் டு தமிழ் பூமி அபவுட் மை இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அது மெயில் கூட அனுப்புவோம். ஸோ அந்த மாதிரி டூல்ஸ் வழியாக சர்வீசஸ் இன்டெகிரேட் பண்ணலாம், இன்ஃபர்மேஷன் இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஜிபிடிஎஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கஸ்டமைஸ்டாக பெட்டர் ரிசல்ட் வரும். ஸோ இதெல்லாம் தான் ஜிபிடி ப்ளஸ்ஸோடது. ஓகே ஓகே, இன்னொரு ஓகே. இப்போ இது ஒரு எக்ஸல் வச்சுருக்கேன், சம் ரோஸ் அண்ட் காலம்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸு, இந்த மாதிரி இதுலேருந்து நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணோம்னு நினச்சிக்கோங்க. இதில் நம்ம ஃபார்முலாலாம் போட்டு பண்ணுவோம். அப்படி பண்ணாமல் இதை அப்படியே வந்து நம்மளால் ப்ளஸ் வெர்ஷனில் அப்லோட் பண்ண முடியும், எக்ஸல் இதில் பண்ண முடியாது. ஸோ நான் அப்டேக் ஆஃப் பிலோ கண்டென்ட் போட்டு இந்த எக்ஸெல் கண்டென்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணேன்னா இதில் இருந்து சம்மரி வரும்.
ஓகே, அதோட சம்மரி சொல்லுது. ஹூ ஸ்கோர்ட் இன் ஹூ ஸ்கோர்ட் ஹையஸ்ட் மார்க் இன் மேக்ஸ் இப்படின்னு கேட்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் கான்வர்சேஷன் முடியறதுக்கு முன்னாடி லோட் பண்ணிங்கன்னா அது நிற்கும், அது முடிச்சதுக்கு தான் அடுத்தது வரும். ஓகே, ஸோ அதுலேருந்து நம்ம டேட்டாவும் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸலில் போட்டு நிறையா அனாலிசிஸ்லாம் பண்ணுறோன்னா அது இதில் வச்சே பண்ணலாம். பட் வந்து பெரிய டேட்டாவே இதில் போட முடியாது டோக்கன் லிமிட்னால, அது இல்லாமல் ப்ரைவசியும் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஆல்டர்னேட் மெத்தட் என்னென்னா, நம்ம ஃபார்முலா கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸல் வித் டேட்டா மேக் இன் C1 அண்ட் எதிர் மார்க்ஸ் இன் 2C6 ஐ வாண்ட் டோட்டல் மார்க்ஸ் இன் C7 செல், கிவ் மீ எக்ஸெல் ஃபார்முலா. ஸோ இதுவுமே காப்பி கோடோட வந்திருக்கு. ஸோ டோட்டல் கால்குலேட் ஆகிடுச்சு. அது இந்த எக்ஸ் ஃபார்முலா அப்படியே நான் C7 ப்ளேஸ் பண்ணால் கால்குலேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து டேட்டாவை பாஸ் பண்ணாமல் நம்ம நான் சிம்பிள் ஃபார்முலா பண்ணேன், நீங்கள் காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலா அந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி மேக்ரோஸ் கூட ஜென்ரேட் பண்ணலாம். மேக்ரோஸ் உங்களுக்கு விஎஸ் விஷுவல் ஸ்டுடியோ விஷுவல் பேசிக் கோடில் தானே இருக்குது. ஸோ வந்து கிரியேட் எ மேக்ரோஸ் கோட் டு டூ இது ப்ளா 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 அப்படி போட்டிங்கன்னா மேக்ரோஸ் கோட் வரும், அதை எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணி மேக்ரோஸ் ரன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியும் நம்ம பண்ண முடியும். ஓகே, எனி டவுட்ஸ்? ஹலோ, கேட்குதா? கேட்குது கேட்குது கேட்குது. ஓ, எல்லோரும் சைலண்ட்டாக இருக்கீங்க. இஸ் இட் இன்ட்ரெஸ்டிங்? ஆ கேட்குது. அவங்க போட்டு பார்த்தா தான் தெரியும். ஓகே. ஹலோ ப்ரோ. ஹலோ, கேட்குதா? சொல்லுங்க. ப்ரோ, இப்போ வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான யூஸுக்கு ஒரு சில இந்த மாதிரி ஜிபிடி இல்லை சில மாடல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இப்போ இந்த உல்ஃப்ரம்னு சொன்னீங்க, அந்த மாதிரி வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜே இல்லை, பட் ஆனால் கொஞ்சம் அவங்க சத்தமா வந்துட்டு இப்போ பேசுங்க. கேட்குதா? ஹலோ, ஆடுபுல்ல? கேக்குது. ஹலோ. நீ சொன்ன வரை கேட்டது, கொஞ்சம் வால்யூம் சத்தமா பேசுங்க. அதான் ப்ரோ, இப்போ வந்துட்டு ஒருத்தவங்க சுத்தமா வந்துட்டு அவங்களுக்கு ப்ரோக்ராமிங் பேக்ரவுண்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு இன்டராக்டிவா ஏதாவது ப்ரோக்ராமிங் கத்துக்கிறதுக்கோ இல்ல கோடிங் கத்துக்கோ வரதோ அது ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஜிபிடி மாடல் இருக்கா? ஏன்னா இப்ப நீங்க உள்ளம்னு ஒண்ணு காமிச்சீங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நான் அப்படி எல்லா ஜிபிடிஎஸும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை,
பட் கண்டிப்பாக டுட்டோரியல் பேஸ் பண்ணியும் சில ஜிபிடிஎஸ் பார்த்துருக்கேன், தேடினா கிடைக்கும். பட் ஜென்ரலாக நீங்கள் வந்து கற்றுக்கணுன்னாலும் ஃப்ரீ வெர்ஷன் வச்சும் சிலது கற்றுக்கலாம். இப்போ ஐ வாண்ட் டு லேர்ன் எஸ்கியூஎல், கிவ் மீ ஸ்டெப் பை ஸ்டெப் டு லேர்ன் இட் இன்டராக்டிவ் வே. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது, நீங்கள் எப்படி படிக்கணும்னு. அப்புறம் வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக எப்படி பண்ணணும், கிவ் மீ எக்ஸாம்பிள்ஸ், அந்த மாதிரி நீங்கள் பேசி பேசி கற்றுக்க முடியும். மேபி இதை இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு மேபி சம் ஜிபிடிஎஸ் இருக்கலாம். ஓகே ப்ரோ. அருண், இது ஃப்ரீ வெர்ஷனில் 3000 டோக்கன்ஸ் தான் அலௌடுன்னு சொன்னீங்கல்ல, அதை ஃபோர் பதில் தௌசண்ட் டோக்கன் 4000 டோக்கன்ஸ் அலௌடுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு பதில் இப்போ நான் கோடு வந்து நான் அந்த ஃபைல் கோட் கண்டென்ட், இப்போ ஒரு பைத்தான் ப்ரோக்ராம்னா அந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணாமல் எனக்கு கிட்டப்பில் கோடு இருக்குதுன்னே வச்சுக்கோங்க, இல்லைனா ஏதாவது ஒரு சைட்டில் கோடு இருக்குது, ஏதோ ஒரு லிங்க்கில் கோடு இருக்குது, அந்த லிங்க்கை கொடுத்தனா அந்த லிங்க்கு அந்த கோடை அதுவே டவுன்லோட் பண்ணி அதிலிருந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமா இதில்? இதில் ஃப்ரீயில் பண்ண முடியாது ஆக்சுவலாக. உங்களுக்கு ஃபோரில் ஐ மீன் பெய்டு வெர்ஷனில் அப்லோடுமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, மாடல் எதுவும் பண்ணுறதில்ல. அந்த அப்லோட் பண்ண ஃபைலில் வந்து அதுக்கு கோடிங் என்விரான்மெண்ட் இருக்குன்னு சொன்னல, ஸோ அந்த கோடிங் என்விரான்மெண்ட்டில் ஒரு பைத்தான் வந்து அந்த ஃபைலை ரீட் பண்ணி கண்டென்ட்டை எடுத்து மாடலுக்கு கொடுத்து அந்த ஆக்ஷனை பண்ணுது. அதே தான் ரிவர்ஸ்லையுமே, கண்டென்ட்டை வந்து பைத்தான் கோடு வழியாக ஃபைலாக மாற்றி நம்மளுக்கு டவுன்லோடாக கொடுக்குது. ஸோ கரெக்ட் நீங்கள் அருண், லிங்க்காக பெய்டு கொடுத்தாலும், வெர்ஷனில் லிங்க்காக கொடுத்தாலும், பெய்டு வெர்ஷனில் லிங்க்காக நாம கொடுத்து தான் ஃபைல் அப்லோட் பண்ணுறோம். இப்போ நான் லிங்க்கு கொடுத்தேன்னா நான் ஃபைல் அப்லோட் பண்ணணும்னு அவசியமே இல்லைல்ல, ஏன்னா இப்போ கிட்டப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க்கு கீழே ஒரு 4 ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நாலு ஃபைல் அதை ஆட்டோமேட்டிக்காக ரீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இல்லை, இப்போதைக்கு அந்த மாடலில் வந்து லிங்க்கை வந்து அது புரிஞ்சுக்கிட்டே கோடாக மாற்றுற மாதிரி அவங்க கொடுக்கல. ஏன்னா லிங்க்குமே உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, லிங்க்கில் போயிட்டு ஃபைலை டவுன்லோட் பண்ணி அதை ரீட் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணும். மாடல் வந்து இது எல்எல்எம் தான், ஸோ டெக்ஸ்ட் இன்புட்டு டெக்ஸ்ட் அவுட்புட்டு தான் இதால் பண்ண முடியுமே தவிர ஃபைலை ப்ராசஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் அவங்க GPT-4ல அந்த கோடிங் பார்ட்டை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எனி ஃபைல் வந்து பைத்தான் கோடு வழியாக ப்ராசஸ் பண்ணி டெக்ஸ்ட்டாக மாற்றி பண்ணுற மாதிரி. ஸோ லிங்க்குனாலுமே வந்து அது கோடிங் வழியாக டேட்டாவை வந்து எடுத்து டெக்ஸ்ட்டாக மாற்றி தான் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ டைரெக்டாக நீங்கள் டெக்ஸ்டுவல் இன்புட்டில் லிங்க்காக கொடுத்தா அது அப்படி பண்ணுறது இல்லை இப்போதைக்கு. பட் மேபி கஸ்டம் ஜிபிடிஎஸ்ஸில் வந்து சில இது பண்ணலாம். ஸோ ப்ராக்டிக்கலாக அது பாசிபிள், அவங்க அதை அப்படி கொடுக்கல. ஏன்னா சம்டைம்ஸ் அது கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் நார்மலாக கொடுக்குற ஏதாவது ஒரு டெக்ஸ்டுவல் கண்டென்ட்ஸில் லிங்க் இருந்ததுன்னா அந்த லிங்க்கும் இதுவும் கன்ஃபியூஸ் ஆகும்ன்ட்டு அவங்க ஜென்ரிக் மாடல் அப்படி கொடுக்கல. பட் கஸ்டம் ஜிபிடிஎஸ்ல இந்த மாதிரி யூடியூப் லிங்க் கொடுத்து அதில் சம்மரி தா, கிட்டபுக்குன்னு கூட இருக்கலாம் கஸ்டம் ஜிபிடிஎஸ். ஸோ கிட்டப் லிங்க்கை கொடுத்துட்டு இதில் இருக்கிற கோடை எக்ஸ்பிளைன் பண்ணணும், கஸ்டம் ஜிபிடிஎஸ் இருக்கலாம் கண்டிப்பாக, மோஸ்ட்லி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஜிபிடிஎஸ்ல ஒர்க் ஆகலாம். அதான் நீங்கள் வந்து மாடல் வந்து எல்எல்எம்னு புரிஞ்சுக்கோங்க, அது டெக்ஸ்ட் இன்புட் அவுட்புட் தான். பெய்டு வெர்ஷனில் ஒன்றும் இல்லை, அவங்க எக்ஸ்ட்ராவாக அந்த கோடிங் பார்ட் வழியாக பைத்தானில் ப்ராசஸ் பண்ணி டெக்ஸ்ட்டாக மாற்றுறாங்க. ஸோ டெக்ஸ்ட் மட்டும்தான் ப்ராசஸ் பண்ணும். சரி, ஓகே. மேபி நாளைக்கு என்ன பார்ப்போம்னா, பிபிடி கிரியேட் பண்ணுறது நான் சொன்னல, பைத்தான் கோட் ஜென்ரேட் பண்ணி லோக்கலில் ரன் பண்ணி வர மாதிரி பார்க்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் ஆங்கிளில் வந்து ஓப்பன் ஏபிஐஸ் என்ன இருக்குது, அவங்களோட கீ வச்சு நம்ம ஆப் மாதிரி எப்படி பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். சில பைத்தான் பேக்கேஜஸ் இருக்குது, அது வந்து இப்போ நம்ம இந்த கோட் இன்டர்பிரிட்டர் வந்து அவங்க என்விரான்மெண்ட்டில் ரன் ஆகுது. ஸோ சம்டைம்ஸ் வந்து சம் பேக்கேஜஸ் அதில் இல்லைன்னா சிலது எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ வேர்ட் எக்ஸல் பிபிடி வருது புதுசாக, ஏதாவதுனா அது எக்ஸிக்யூட் ஆகாது. நம்ம என்விரான்மெண்ட்டில் வந்து
நம்ம லோக்கல் என்வரன்மெண்ட் ப்ளஸ் ஜிபிடி மாடல் வந்து இன்னும் நிறைய விஷயம் பண்ண முடியும். இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் ஒரு 10 வீடியோ ஃபைல் இருக்குன்னா அந்த வீடியோவோட டோட்டல் டியூரேஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கும், வீடியோவை க்ராப் பண்ணும், ரெஸ்யூமை ஃபில்டர் பண்ணும். ஸோ நீங்கள் லோக்கலாக வந்து மேனுவலாக பண்ணுற எல்லா டாஸ்க்கையும் ஆட்டோமேட் பண்ணும் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ப்ராம்ப்டில். மேபி இயர்லியர் நீங்கள் அதெல்லாம் பைத்தான் கோடு எழுதி பண்ணியிருக்கலாம், பட் அந்த கோடு எதுவுமே எழுதாமல் சாட் ஜிபிடியே கோடை எழுத சொல்லி, சாட் ஜிபிடியே டிபெண்டன்சி பேக்கேஜை டவுன்லோட் பண்ண சொல்லி, சாட் ஜிபிடியே வந்து அதை ரன் பண்ண சொல்லி அவுட்புட் எடுத்துகிட்டு வர சொல்லலாம். ஸோ அந்த ஓப்பன் இன்டர்பிரிட்டர்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது, அதை வச்சு நான் அது ஒரு டெமோ காமிக்கிறேன் எப்படி பண்ண முடியும்ட்டு. அப்புறம் கூகுள் பார்டு அவங்களுக்கு இதுவும் அதுவும் என்ன டிஃப்ரென்ஸ், அதோடய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன, ஜெமினி மாடல்னால் என்ன. ஜெமினியும் வந்து அதோடய அட்வான்ஸ் மாடலும் ஃபஸ்ட்டு 2 மந்த்துக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் மாடல் வந்து ஜெமினி ப்ரோ சொல்கிறாங்க, அட்வான்ஸ் மாடல் ஜெமினி அல்ட்ரா சொல்கிறாங்க. ஸோ அல்ட்ராவை நம்ம ஃப்ரீயாகவும் 2 மந்த்துக்கு அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து பேசிக் வெர்ஷனில் இமேஜ் அப்லோட் பண்ண முடியும். ஸோ இது இல்லாமல் அதர் சாட் ஜிபிடி கூகுள் பார்ட் இல்லாமல் அதர் ஓப்பன் சோர்ஸ் வெப்சைட்ஸ்லாம் என்ன, வேறு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இன்னும் சில பேட்டர்ன்ஸ் பெண்டிங் இருக்குது, இதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு என்னோட கண்டென்ட் ஓவர். யாருக்காவது கியூ அண்ட் ஏ இருந்ததுன்னா நம்ம நான் கிளியர் பண்ணிவிட்டு அதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். வேர்ட்ல யூஸ் பண்றாங்க கேட்டிருந்தாச்சு, ம் பிபிடி வேர்ட்ல எப்படி யூஸ் பண்றாங்க இந்த ஜெனி டூல்ஸ்? அதாவது சில பிபிடி வேர்ட்லேயும் வந்து இப்போ நீங்கள் ஆஃபீஸ் 365லலாம் வந்து அதோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி வச்சு வித்தின் எக்ஸல் வேர்டுக்குள்ளேயும் யூஸ் பண்ணுறாங்க, அது ஒரு வே ஆஃப் டூயிங். இந்த மாதிரி சாட் ஜிபிடியில் வந்து அந்த கண்டென்ட் எடுத்து போட்டும் யூஸ் பண்ணலாம், இது ஒரு வே ஆஃப் டூயிங். ஸோ ஃப்ரீ வெர்ஷனில் உங்களுக்கு ஃபைலில் பண்ண முடியாதனால கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், பெய்டு வெர்ஷனில் ஒரு எக்ஸல் அப்லோட் பண்ணி எனக்கு இதை வந்து பிபிடியாக மாற்றுன்னு சொன்னால் அது பிபிடி ஃபைலாகவும் அவுட் புட் தரும், அது அந்த மாதிரி பண்ணலாம். ஈவன் நீங்கள் ஒரு பிபிடி அப்லோட் பண்ணி அதை எனக்கு இந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணு, ஃபான்ட் சைஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணு, பார்டர் மாற்று, இந்த மாதிரி பண்ணு, இதெல்லாம் சொல்லிவிட்டு எனக்கு பிபிடியை திரும்ப அவுட் கொடுனா அது எல்லாமே அது பண்ணி தரும். நீங்கள் மேனுவலாக பண்ணாமல் உங்களோட இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி அது வந்து பைத்தான் கோடு, பிபிடி பைத்தான் கோடை ஜென்ரேட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி ரன் பண்ணி அவுட்புட் தரும். எனி அதர் கொஸ்டின்ஸ்? மேபி இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு வாங்க, நாளைக்கு ஏதாவது இஷ்யூஸ்னால் கேளுங்க. Will you upload this video link to somewhere to download or just to see again? We will share this to you, Ji. நீங்க எல்லாருக்கும் இமெயில் ஷேர் பண்ணி இருக்கு இல்லையா, நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுவோம். ஓகே 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 தேங்க் யூ. ஓகே.